Good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning. So, எல்லாருக்கும் happy morning. So, எல்லாம் கனெக்ட் ஆயிட்டீங்களா? எத்தனை பேர் கனெக்ட் ஆயிட்டீங்க? கரண்ட் போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதான் சரி 6:10 கனெக்ட் பண்ணா இருக்கும். ஓ சேட் 8 பேர் புதுசா. ரித்திகா, ரித்திகா வெல்கம், வெல்கம் டு. ஆ சொல்லுங்க ஸ்வாதி. ரித்திகா அந்த எங்க ஸ்கூலா சார்? எனக்கு தெரிஞ்சவங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆ ஓகே சார். ஆ இந்த காதல கேக்குது, மாத்தி மாத்தி இருக்கலாம். ஆ என்ன காணும் சுவாதி, என்ன வர வர இல்ல சார், இப்பதான் சார் வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். வந்துட்டு இருக்காங்க. நீங்க 6:10 போட்டோனே அப்பதான் சார் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. வந்துடுறாங்க. எல்லாரும் படிச்சீங்களா? ரித்திகா கிளாஸ் பாத்தீங்களா? லாஸ்ட் 2 கிளாஸ் பாத்துட்டீங்களா? ரித்திகா பாத்தீங்களா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? குட் மார்னிங், குட் மார்னிங் சாந்தினி. சாந்தினி எங்க இருக்கு? கவினா, ஸ்ரீமதி. ஓகே, 7 பேர். ஆ 7 பேர் தான் வந்திருக்காங்க. ஆமா, துர்கா நித்யா எங்க? துர்கா நித்யா வந்துருச்சா? யா ஆமா, நித்யா லட்சுமி காணோம். சரி சொல்லிட்டு வரேம்மா. சீக்கிரமா சொல்றோம். கிளாஸ் நாளைக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்குல்ல? ஓகேவா அக்கா, டைம் டேபிள் படி நாளைக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா சார்? நாளைக்கு டியூஸ்டே தான சார். மண்டே தானே? சி டியூஸ்டே தானே சார். டியூஸ்டேல தர்ஸ்டே சொன்னாரா சார்? ஆமா சார். ஓகே ஓகே, தர்ஸ்டே. ஓகே ஓகே. ஸோ என்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கோ அன்னைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கா இல்லையா? என்ன அர்த்தம்? இல்ல சார், என்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கோ அன்னைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இல்ல, ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கோ அன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் இல்ல. அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நெட் ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் இல்லையா? ரெண்டு கிளாஸ் பார்த்தா என்னால பார்க்க முடியல அப்படின்னு, கரெக்டா? ஓகே.
சார் ஒரு ஆளுக்கு கனெக்ட் ஆகலையா? ஒரே நிமிஷம்ங்க, ஒரே நிமிஷம். எல்லாரும் படிச்சுட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? நேத்து நடத்தினதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? நோ. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஈஸியா இருக்கா படிக்கிறதுக்கு? எஸ் சார். சார் வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இந்த மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு, அதான் நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா. இப்ப தெரியுதா? ரித்திகா நீங்க பாத்தீங்களா கிளாஸ்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் டூ கிளாஸஸ் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூ கிளாஸஸ் டவுட் இருக்கா? எனி டவுட்? சரியா சரியா, சத்தமா சரியா கேக்கல. புக்ல அந்த டாபிக் எனக்கு கிடைக்கல, நான் பார்த்தேன். டெக்ஸ்ட் புக்ல பேசிக்ஸ் நான் சொல்றேன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றேன் டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்குன்னு. ஆனா பாத்துட்டீங்களா? 30 மினிட்ஸ் வீடியோடா கொஞ்சம் பார்க்கல, மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சனால பார்க்க. ஓகே. இந்த ரீசன் மட்டும் என்ன சொல்லாதீங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப், மொபைல் சார்ஜ் இல்ல, இந்த ரீசன் மட்டும் இருக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்க சொல்றேன்னா ஒரு ரீசன் இருக்கும். எதுக்குன்னா இப்போ இன்னைக்கு எடுக்க போற கிளாஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸே இருக்கும். அப்புறம் அது புரியலன்னா கமிங் கிளாஸ், அப்கமிங் கிளாஸஸ் வந்து சுத்தமா புரியாது. ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஓகே, என்ன சுவாதி? புதுக்கோட்டை தாண்டி அதுக்கப்புறம் தாண்டி வந்துட்டு சார். ஒரு ஆளுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் அவங்க ஏரியால இன்னைக்கு. காலையில நெட்வொர்க் ப்ராப்ளமா? நச்சே. ஆமா சார். ஆமா சார், காலையில நேத்து அட்டெண்ட் பண்ணா இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணல சார். நீங்க பேசுறது உங்களுக்கு கரகரன் கேக்குதா சார்? கரகரன் கேக்குதா? ஆமா சார், அப்படிதான் சார் அமைஞ்சிருக்கு. கரகரன் கேக்குதா? இப்போ இதுக்கு மேல நான் எங்க வச்சுக்கிறது கிட்ட? ஓகே, எல்லாரும் கேக்குதா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? எஸ், எல்லாருக்கும் கிளியரா இருக்கு. ஓகே, பத்து பேருக்கு கிளியரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லா நெட்ஒர்க் எனக்கு ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல, அப்ப அவங்களுக்கு தான் நெட்ஒர்க் ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே, இதுக்கு மேல பக்கத்துல வா, வாய்க்குல வச்சு தான் ஹெட்செட் பேசணும். ஆ, ஹெட்செட் என்னமா என்ன தெரியுமா? கேக்குதா? கிளியரா இருக்கா? சரியா, நான் பேசுற இப்படி பழக்கமா போயிரும் போல. கிளாஸ் எடுத்தாலே கேக்குதா, கிளியரா இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டே பழக்கமா போயிரும். நடத்தலாமா? லேட் ஆயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? கிளாஸ் 6:00 சொல்லிட்டு லேட் ஆயிட்டே இருக்கு, 6:30 வச்சுக்கலாமா? எல்லாரும் ஓகே சொன்னீங்கன்னு இல்ல கேக்குறேன், 6:30 வச்சுக்கலாமா? இந்த ஆள நம்பி எதுவும் சொல்ல முடியல, இந்த ஆள் டக்குன்னு ஏதாவது சொல்லி விட்டுருவானே.
இல்ல சார் இல்ல சார் 6:00 கே ஓகே சார் 6:00 தான் கரெக்டா இருக்கும் நான் அதுக்கு மேல போனா எனக்கு அதுக்கு அப்புறம் எனக்கும் வொர்க் இருக்கு நிறைய சரியா நான் மட்டும் வெட்டி இளங்கறேன் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா பா காலையில காலையில எழுந்திருக்க வேண்டியதா இருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு திரும்ப கிளாஸ் எடுக்கணும் போயிட்டு சார் அந்த பொண்ணுக்கு மட்டும் வரவே இல்லையா சார் பரவாயில்லம்மா சரி பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு டாபிக் எழுதிக்கோங்க டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து என்ன டாபிக் பார்த்தோம் நம்ம addition of vectors subtraction of subtraction of vectors எங்கப்பா இத காணோம் மார்க்கர் ஒரு நிமிஷம் ஃபார்ம் சொல்லுங்கம்மா என்னாச்சு addition of vectors subtraction addition of vectors subtraction of vectors யா கரெக்ட் ஐயோ இது என்னது இது மார்க்கர் எங்க வச்சேன் ஆரோ கலர்ல யாரோ ஜாயின் ஆறாங்க ஆமா பாத்தி பாத்தி உனக்கான யாராவது பார்ட்டிசிபேஷன் காட்டுதா ஆ காட்டுது சார் அப்ப அட்டெண்டன்ஸ் எடுத்து பாப்போ சீக்கிரமா குயிக்கா ஹேமா ஹேமா இருக்கீங்களா ஹேமா இருக்கீங்களாம்மா கேக்குதாம்மா ஹேமா நான் பேசுறது ஹேமா கேக்கல நான் பேசுறது வெள்ள போயிட்டு உள்ளவா அப்பதான் வரும் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும் கொஞ்சம் வெள்ள போயிட்டு உள்ளவா Who said? யாராவது சொன்னீங்களா நான் எங்கடா எங்கடான்னு தேடும் பாக்கெட்லயே வச்சு தேடுறோமா ஏமா சார் உங்க பாக்கெட்லதான் சார் மார்க்கர் இருக்கு யாராவது சொன்னீங்களா சார் நான் அதை பாக்கவே இல்லை சார் இங்கிட்டதான் சார் பாத்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் எங்கடா மார்க்கரை காணும் மார்க்கரை காணும்னு சரி சார் நேத்து அட்டன் பண்ணவங்கள இன்னைக்கு ஒரு பேர் புதுசா வந்திருக்காங்க மூணு பேர் இன்னும் காணும் ஒரு பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூ ரெண்டு பேர் என்னன்னு தெரியல நேத்து வந்தவங்களேமா ஆ ஆமா சார் ஓகே நேத்து வந்து புதுசா ஒரு ஜாயின் ஆயிருக்காங்க சார் ஆமா புதுசா ரித்திகா ஜாயின் பண்ணிட்டாங்க இல்ல சார் அல்ஃபா சீனான ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கு சார் நேத்து வரல சார் அது அப்படிங்களா நேத்து அப்ப வரலனா வீடியோ பார்த்தங்களா நேத்து யாராவது வரலனா நல்லா கவனிச்சிடுங்க நல்லா கவனிங்க யாராவது வரல அப்படினா கிளாஸ் மிஸ் பண்ணா அதுவும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி தான் ஓகேவா மிஸ் பண்ணீங்க அப்படின்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து வீடியோ அனுப்புறேன் நீங்க அதை பார்த்துட்டு வாங்க ஓகேவா பார்க்காம வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது நான் தான் சொல்றேன் பிசிக்ஸ் கிளாஸு முக்கியமா இப்ப இந்த லெசன்லாம் இந்த லெசன் இருக்கு இந்த லெசன் வந்து ஒரு டாபிக் நடத்துறேன்னா அதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கஷ்டமா தெரியும் கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும் ஓகேவா நமக்கு புரியணும் இல்லையா சின்ன பேசிக்ஸ்னாலும் புரியணும் நான் இப்ப பிசிக்ஸ்ல ஒரு ஏரோ மார்க் ஒரு புள்ளி வச்சா கூட என்ன அர்த்தம்ங்கிறது நான் வந்து சொல்லித்தரேன் அப்ப உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க அதை டீப்பா படிக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க கிளாஸ் தயவு செய்து கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க எது மிஸ் பண்ணாலும் சரி ஒரு லெக்சரை வந்து கண்டிப்பா என்ன பண்ணாதீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க சீரியஸ்னஸ் புரிய மாட்டேது ஓகேவா ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏய் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும்பா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு இல்லனா நெட் கிடைக்கிற இடத்துல போய் உட்காரு ஆ நெட் கிடைக்கிற இடத்துல உட்காருங்கமா எப்பவுமே என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு half an hour ஓ இல்ல அதுக்கு முன்னாடியோ எந்த இடத்துல நெட் கிடைக்குது அப்படின்னு கேட்டா அங்க போய் உட்காந்துருங்க அது உங்க திணையா இருந்தாலும் சரி அது பக்கத்து வீட்டு திணையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஏதா இருந்தாலும் சப்போஸ் மாடி வீடு அந்த மாடி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து கிடைக்குது அப்படின்னா நீங்கதான் செக் பண்ணணும் அதை ஓகேவா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்ட் ஆயிருக்கும் ஒரு வாரம் கரெக்டான ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கனெக்ட் ஆகி வெளில வந்துருச்சு சார் இப்ப கனெக்ட் ஆனிச்சு போய் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வெளில போயிருச்சான் சார் சுத்திட்டே இருக்கான் கனெக்டிங் சொல்லிட்டு நெட்ஒர்க் ப்ராப்ளம் நெட்ஒர்க் கிடைக்கல நெட்ஒர்க் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு மேல என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல
இருக்கிறதுலயே ஜூம் தான் பேண்ட் வித் கம்மின்னு சொல்லிட்டு ஜூம்ல எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழே எதுவுமே இல்லம்மா, என்ன பண்றது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால பரவாயில்ல, அவங்கள டைம் பாஸ் சொல்லுங்க, நம்ம வேணா அதுக்கப்புறம் வேணா ரெக்கார்ட் பிரியா அனுப்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நோ நோ ஸோ வேற வழி இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ டைமிங் 29 ஆயிடுச்சு. ஓகே கவனிங்க, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடத்திருப்போம், அடிஷனல் ஃபேக்டர்ஸ் நடத்திருப்போம். நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், ஏன்னா இப்போ அடுத்த டாபிக் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெக்டார்ஸை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அகார்டிங் டு த ட்ரையாங்கிள்லாம், இப்போ யாரெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணலையோ என்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஃபுல்லாக இருக்க போகுது. தயவு செய்து நான் ஒரு வீடியோ பார்க்க சொல்றேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க, பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம ட்ரையாங்கிளர்லாம் பார்க்க போறோம். ட்ரையாங்கிளர்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு வெக்டார்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஹெட் ஒரு வெக்டரோட ஹெட்ல, ஒரு நான் சொல்றேன் யாரும் சொல்லாதீங்க, மற்றவங்க கேட்காது, ஒரு வெக்டரோட ஹெட்ல இன்னொரு வெக்டரோட டெய்ல ஜாயின் பண்ணணும், டெய்ல ஜாயின் பண்ணணும், ஹெட் டு டெய்ல். ஸோ இப்படி ஜாயின் பண்ணணும் ரெண்டு வெக்டார்ஸ். ஓகேவா? ஒரு வெக்டரோட ஹெட்ல இன்னொரு வெக்டரோட டெய்ல நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எது ரிசல்டன்ட் அப்படின்னா, க்ளோசிங் சைடு இஸ் ரிசல்டன்ட். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு வேணும்னா, நம்ம இதை க்ளோஸ் பண்ணனா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட்டு. டேக்கன் இன் ஆப்போசிட் ஆர்டர். இப்போ இது வந்து ஆர்டராக எடுக்கிறீங்க, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், பட் திஸ் இஸ் டேக்கன் இன் த ஆப்போசிட் ஆர்டர். ஸோ க்ளோசிங் சைடு இஸ் தி ரிசல்டன்ட். ஓகேவா? க்ளோசிங் சைடு இஸ் தி ரிசல்டன்ட். இப்போ திஸ் இஸ் ஏ வெக்டார் அப்படின்னா, இது பி வெக்டார் அப்படின்னா, இது இந்த ரிசல்ட்னா என்னது, என்ன ரிசல்ட்னா, எதோட ரிசல்ட்டு, ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணுற ரிசல்ட். ஓகேவா? ஆட் பண்ணுற ரிசல்டன்ட் வெக்டார். இப்போ ரெண்டு வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் ஒரு வெக்டார் தான். ஓகே? இந்த ரிசல்ட் ஒரு வெக்டார்னா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும். இந்த லென்த்தை வச்சு மேக்னிடியூட சொல்லிடலாம். டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, இதுதான் டைரக்ஷனு, அந்த ஆங்கிளுக்கு பேர் ஆல்ஃபா. ஓகேவா? அதோட மேக்னிடியூட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் ஃபார்முலா தான் நேற்று உங்களை பார்க்க சொன்னேன். என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேவா? இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டைரக்ஷன், இது வந்து டேன் ஆல்ஃபா. நான் தான் ஒரு இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு டயக்ராம் ட்ரையாங்கிள் தான் தேவைப்படும்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப 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 சிம்பிள். இது ஏ வெக்டாரு, இது ஏ வெக்டாரு, இது பி வெக்டாரு. ஓகேவா? இதுதான் க்ளோசிங் சைடு, திஸ் இஸ் தி ஆர் வெக்டாரு. இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் எது பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் தான் தீட்டா. ஏன்னா தீட்டா தான் வந்து ஏக்கு பிக்கு உள்ள ஆங்கிள். ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பி சைன் தீட்டா. ஓகே? தீட்டாவுக்கு அட்ஜசன் சைடு காசிட்டா. ஸோ திஸ் இஸ் பி காசிட்டா. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணி கொடுத்தேன்னா, இந்த தீட்டா யாரோட டச்சில் இருக்கோ, யாரோட டச்சில் இருக்கோ அவங்க வந்து காசிட்டா. ஓகேவா? யாரோட டச்சில் இல்லையோ, ஓகேவா, அவங்க வந்து சைன் தீட்டா. ஓகேவா? புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா க்ளோசிங் சைடு காசிட்டா, க்ளோசிங் சைடு காசிட்டா. இன்னைக்கு இந்த கான்செப்ட் தான் வரும். க்ளோசிங் சைடு காசிட்டா, ஓப்பன் சைடு சைன் தீட்டா சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? ஒரு இன்க்ளைண்டா ஒரு வெக்டார்ஸ் இருக்கு அப்படின்னா, இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்னா, இதுக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஹாரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்னு வேர்டிக்கல் காம்போனன்ட். ஹாரிசாண்டல் காம்போனன்ட் வேணும்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கொண்டு வாங்க, ஹாரிசாண்டல் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா தீட்டு பாருங்க, தீட்டா வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா காசிட்டா. ஏன் க்ளோஸ்? சிசி சிசி. ஸோ நம்மளோட ரிமம்பருக்காக காசிட்டா, ஓப்பன் ஆனா சைன் தீட்டா. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வந்து ஏ, இது வந்து ஏ பி, இது வந்து இதோட லென்த் வந்து ஏ, இதோட லென்த் பி காசிட்டா, இதோட லென்த் பி சைங்கிட்டா. ஓகேவா? அப்ப இதுல இருந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் வந்து கட் பண்ணலாம். ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ஆர், இது வந்து என்னப்பா, என்ன சார் பெரிய ட்ரையாங்கிள் இருக்குன்னா, இங்க பாருங்க, இதுதான் நமக்கு அந்த பெரிய ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ஆமா ஓபிஎன். ஸோ இது வந்து ஆர், அதாவது ஓபிஎன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த லென்த் வந்து ஆறு. இந்த லென்த் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி காசிட்டா. இந்த லென்த் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பி சைன்டா. ஏன் அப்படி? அதுக்கப்புறம் இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அந்த ட்ரையாங்கிள் கட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகேவா? இது இது இருந்தா போதும். இந்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னா போதும். இதை வச்சு ரெண்டே ரெண்டு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்க, அதுக்கப்புறம் டேன் ஆல்ஃபா ரெண்டு அப்ளை பண்ணா மற்றது.
ஓகேவா பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணினா ஹைபோடனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் ஓகேவா சோ இத நீங்க ஸ்கொயர் பண்ணி இத நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும் எக்ஸ்பேண்ட் கிடைக்கும் அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் வந்து டான் ஆல்பா போட்டிங்க அப்படின்னா டான் ஆல்பா போட்டிங்கன்னா என்னது ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடுன்னா பி சைன் தீட்டா அட்ஜசன்ட் சைடு வந்து a+ b cos தீட்டா அவ்வளவுதான் இதுல இருந்து நீங்க ஆல்பா கண்டுபிடிச்சுக்கலாம் தட் ஃபார் ஆல்பா ஈக்குவல் டு டான் நீங்க அந்த சைடு எடுத்து போனீங்கன்னா டான் இன்வர்ஸ் ஆகும் ஓகேவா டான் நீங்க ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்து போனீங்கன்னா டான் இன்வர்ஸ் ஆகும் சோ b sin தீட்டா பை a+ b cos தீட்டா ஓகே திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஓகேவா இன்னொன்னு இது வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் இது வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் இருக்கும் இந்த இடத்துல பிளஸ் இருக்கும் ஓகேவா சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா சப்ராக்ஷன் ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னா ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஸோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல பிளஸ் போதும் இங்க மைனஸ் வந்திருக்கும் இந்த இடத்துல மைனஸ் வந்துடும் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேவா அடிஷன்னா இந்த இடத்துல பிளஸ் வரும் சப்ராக்ஷனா இந்த இடத்துல மைனஸ் ஸோ நம்ம நேத்து டெரிவேஷன் போட்டாச்சு ஓகேவா ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தது ஒரு அதுதான் சொன்ன ட்ரையாங்கிள் தான் நீங்க ஹெட் டெய்ல ஜாயின் பண்ணீங்கன்னா க்ளோசிங் சைடு வந்து ரிசல்ட் அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஹெட் டெய்ல க்ளோசிங் சைடு ரிசல்ட் ஹெட் டெய்ல க்ளோசிங் சைடு ரிசல்ட் ஸோ அது இன்னைக்கு வந்து எதுவும் டாபிக் எழுதிக்கிங்க இன்னைக்கு இன்னைக்கு டாபிக் வந்து காம்போனன்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்னைக்கு டாபிக் எழுதுங்க காம்போனன்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் components of a vector in a plane components of a vector in a plane write down the topic okay va components of a vector in a plane okay components of yaroda component appdi kettinga or vector oda component components of vector in a plane okay va in a plane na sonirken plane appadina 2 dimension correct ah plane appadina 2 dimension appdi irukke inda topic ku innor per kuda irukke innor name enna na inda topic ku components ku badha resolution okay va resolution of a vector resolution of a vector in a plane resolution of a vector in a plane ஓகேவா ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டார் இன் எ ப்ளேன் சோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டார் இன் எ ப்ளேன் ஆர் ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டார் இன் எ ப்ளேன் சோ ப்ளேன் அப்படின்னா 2D-னா 2 டைமென்ஷன் x y இருக்கலாம் y z இருக்கலாம் z x இருக்கலாம் ஓகேவா ஓகே சோ எல்லாரும் இருக்கீங்களா கிளாஸ்ல எஸ் சார் ஓகே ஓகே இப்ப பாருங்க நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் எழுதாதீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லை ஒரு ஈஸியான டாபிக் தான் ஓகேவா நல்லா கவனிங்க நம்ம பார்த்ததுதான் க்ளோசிங் சைடு காஸ்டிட்டா சொன்னால ரெண்டு விஷயம் ஞாபகம் இருக்கும் ஓகேவா ரெண்டு விஷயம் நேற்று சொன்னேன் க்ளோசிங் சைடு காஸ்டிட்டா ஓப்பன் சைடு சைன்டா அது ஒன்றும் ஞாபகம் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிளோட அந்த பேசிக்ஸ் ஹெட் டெய்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா நமக்கு க்ளோசிங் சைடு ரிசல்ட் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் போதும் இது ஈஸியாக படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மேக்னிட்யூட் ஆஃப் எ வெக்டார் ஓகேவா மேக்னிட்யூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் அந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா இந்த மூணு விஷயம் இந்த டாபிக் தேவைப்படும் ஓகேவா ஓகே சரி கவனிங்க இப்போ என்னன்னா ஒரு பிளேன் பிளேன்னா ஏதாவது ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இன்னொன்று ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் ஓகே ஏன்னா பிளேனை பற்றி தான் பிளேன் தானே சொல்லணும் ஸோ பிளேன் எடுத்துட்டேன் இப்போ இந்த பிளேனில் ஒரு வெக்டார் இருக்கு பிளேனில் ஒரு வெக்டார் இருக்கு அந்த வெக்டார் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏதோ ஒரு வெக்டார் அந்த வெக்டார் நான் இப்போ ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த ஏ வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா இல்லை ஓகேவா எக்ஸில் கிடையாது ஒய்ல கிடையாது சம் இன்க்ளைண்டா இருக்கு இன்க்ளைண்ட்னா சம் ஆங்கிள் இருக்கு அது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கு ஓகேவா ஸோ ஒரு ஏ வெக்டார் வந்து ஒரு பிளேன்ல இருக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல கிடையாது ஒரு பிளேன்ல இருக்கு இந்த பிளேன்ல இருக்க இந்த வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னா தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கு ஓகேவா தீட்டா ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகே இப்போ இதோட காம்போனன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இதோட காம்போனன்ஸ் ரொம்ப ஈஸி இதோட காம்போனன்ஸ் சரிங்களா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
என்ன சொல்லிருக்கனே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஹாரிசாண்டலா ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஹாரிசாண்டலா மூவ் ஆகும். இதே நீங்க அந்த ஆப்ஜெக்டுக்கு வெர்டிகலா வெர்டிகலா ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வெர்டிகலா மூவ் ஆகும். இதே இன்க்ளைண்டா ஃபோர்ஸ் கொடுத்தா அது எப்படி மூவ் ஆகும் தெரியும். அப்போ இன்க்ளைண்டா ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஹாரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்னு இதே உங்களுக்கு 3D இருந்துச்சுன்னா, 3D ஸ்பேஸ் சொல்லுவோம், ஸ்பேஸ் நம்ம 3D சொல்லுவோம். பறவை பறக்கிறது, பறவை வந்து எப்படி வேணா பறக்கலாம், எக்ஸ்ல பறக்கலாம், ஒயில பறக்கலாம், ஜெட்ல எப்படி வேணா போகலாம், எக்ஸ்ல போகலாம், ஒயில போகலாம், ஜெட்ல பறந்து போகலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்ம 3D சொல்லுவோம். அந்த 3D எத்தனை காம்போனன்ஸ் இருக்குன்னா 3 காம்போனன்ஸ், ரொம்ப ஈஸியா. 2D 2 காம்போனன்ஸ், 3D 3 காம்போனன்ஸ். ஓகேவா, ஓகே. இப்ப சொல்லுங்க, ரெண்டு காம்போனன்ட் இது. அப்ப இதுக்கு இங்க பாருங்க, ரெண்டு காம்போனன்ட் நான் சொல்ற பாருங்க. இது ஒரு காம்போனன்ட், இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஓகேவா, இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கும். ஓகேவா, வெர்டிகல் காம்போனன்ட் இங்க இருக்கும். இங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஸோ இது ஏ வெக்டா, ஸோ ஹாரிசாண்டல் காம்போனன்ட். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் காம்போனன்ட். ஓகே, சொல்லுங்க பாக்கலாம், ஹாரிசாண்டல் காம்போனன்ட் என்ன வரும் இதுக்கு? இது ஏ வெக்டார் அப்படின்னா ஹாரிசாண்டல் காம்போனன்ட். இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஹாரிசாண்டல் காம்போனன்ட் வேணும்னா அந்த வெக்டர் ஹாரிசாண்டல் கொண்டு வாங்க. ஓகே, கொண்டு வந்தீங்கன்னா தீட்டா க்ளோஸ் ஆதா? தீட்டா க்ளோஸ் ஆனா தீட்டா காஸ் தீட்டா, ஏ காஸ் தீட்டா. தீட்டா க்ளோஸ் ஆனா காஸ் தீட்டா. எந்த வெக்டரை கொண்டு வரோம்னா ஏ வெக்டரை கொண்டு வரோம். யாரை கொண்டு வரோமோ அவங்கள எழுதிரணும் ஃபர்ஸ்ட். சோ தீட்டா க்ளோஸ் ஆகுது, சோ காஸ் தீட்டா, திஸ் இஸ் ஏ காஸ் தீட்டா, கரெக்ட்? எஸ் சார், எஸ் சார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெக்டர் அப்படியே இங்க பாருங்க, உங்களுக்கு வெர்டிகல் காம்போனன்ட் வேணா வெர்டிகல் கொண்டு போங்க. அப்ப நீங்களே பாருங்க, தீட்டா தீட்டா வந்து ஓபன் ஆகும், சரிங்களா, ஓபன் ஆகும். அப்ப இது என்ன, இந்த காம்போனன்ட் என்ன அப்படின்னா, ஓகேவா, ஏ சைன் தீட்டா. ஓகேவா, இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்கும், தீட்டா யாரோட டச்ல இருக்கோ அவங்க காஸ் தீட்டா, தீட்டா யாரோட டச்ல இல்லையோ அவங்க சைன் தீட்டா. சிம்பிளா, ஓகே. இந்த இந்த பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய் காம்போனன்ட் இல்லையா, y காம்போனன்ட். யாரோட y காம்போனன்ட் அப்படினா a வெக்டரோட y காம்போனன்ட். அதனால இதுக்கு பேரு ay. ஓகேவா, இது வந்து யாரோட காம்போனன்ட் அப்படினா a வெக்டர் காம்போனன்ட் xல இருக்கு, அலங்க x. அதனால இதுக்கு பேரு ax. ax, ஓகே. ஒரு வெக்டரோட காம்போனன்ட் வெக்டாரா இருக்குமா ஸ்கேலாரா இருக்குமா? சம क्वेश्चन. ஒரு வெக்டரோட காம்போனன்ட் வெக்டாரா இருக்குமா ஸ்கேலாரா இருக்குமா? வெக்டர். வெக்டாரா தான். என்ன கொஞ்சம் தெளிவா இத என்ன பண்ண போறேன், இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இப்படி இருக்கு, அதே பிளேன் எக்ஸ் ஒய், இதே ஏ வெக்டர் இருக்கு, இதே ஏ வெக்டர் இருக்கு. இப்போ தீட்டா வந்து இங்க இருக்கு அப்படின்னா, இப்ப சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் கேக்குறவங்க சொல்லுங்க பாக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஒய் காம்போனன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்லாதீங்க, நான் கேக்குறவங்க சொல்றேன். ஓகே, கேக்குறவங்க ஃபர்ஸ்ட் யாரு கேட்கலாம், எல்லாம் ரெடியா இருக்கணும். இப்ப எல்லாம் தலையை குனிய முடியாது, கிளாஸ் இல்லையே, நேர் கிளாஸ்லதான் தலையை குனிவீங்க. மதுமிதா சொல்லுங்கம்மா, ஒய் காம்போனன்ட் என்னம்மா? ay வந்து காஸ் தீட்டா, ax வந்து சைன் தீட்டா. சமமா, வேற லெவல் மன், சூப்பர்மா. சோ ax வந்து ay வந்து a காஸ் தீட்டா, ax வந்து a சைன் தீட்டா. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகே, தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்பனா. ஓகே, கவனிங்க, மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீட்டா யாரோட இருக்கோ அவங்க காஸ் தீட்டா, தீட்டா வந்து யாரோட டச்லயோ அவங்க சைன் தீட்டா. சிம்பிளா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க, இங்க பாருங்களேன், கவனிங்களேன், இப்படி இருக்கா, இது வந்து ஏ வெக்டாரா, ஸோ இதோட காம்போனன்ட், சரிங்களா, இதோட காம்போனன்ட்டுக்குல இதுவும் வெக்டாரா தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதோட காம்போனன்ட்டும் வெக்டாரா தான் இருக்கும்.
அது என்ன வெக்டார் அப்படினா ax வெக்டார் கரெக்ட்டா பிரச்சனை கிடையாது. நான் இப்ப இதையும் சொல்றேன், ட்ரையாங்குலரையும் சொல்றேன் பாருங்க. இது அப்படியே போட்டுங்க, இதுக்கு பேரலா லைன் போட்டுங்க, இதுக்கு பேரலா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் வெக்டர் எங்க இருக்கும்? டெய்ல் 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 ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அகார்டிங் டு தி பேரலோகிராம்ல டயகனல் 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 இஸ் தி ரிசல்டன்ட். டயகனல் இஸ் தி ரிசல்டன்ட். திஸ் இஸ் a வெக்டர் கரெக்ட்டா? ஆ எஸ் சார். அதாவது அதாவது ரிசல்டன்ட் வெக்டர், அந்த ரிசல்டன்ட் வெக்டருக்கு பேரு தான் என்னன்னா a வெக்டர் கரெக்ட்டா? என்ன தெரியுமா, இந்த வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் ஆட் பண்ண ரிசல்ட் சார். அப்பனா ax வெக்டார் பிளஸ் ay வெக்டார். சோ புரியாதவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், நீங்க பழைய கிளாஸ் பாக்கல ஓகேவா? சரி, சோ ax வெக்டார் பிளஸ் ay வெக்டார் ஓகே, இதுதான் வந்து நமக்கு ரிசல்டன்ட் வெக்டார். இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா அகாரிங் டு த ட்ரையாங்கிள் நான் என்ன பண்றேன், இங்க இருக்கா ax வெக்டாரு, ax வெக்டார் போயிருக்கா, நான் என்ன பண்றேன்னா இந்த வெக்டாரை எடுத்துட்டு போயிட்டு அதோட டெய்ல ஜாயின் பண்ணல, ஹெட்ல ஜாயின் பண்றேன். ஹெட் 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 இங்க பாருங்க, ஹெட்ல ஜாயின் பண்றேன், ax வெக்டரோட ஹெட்ல ஜாயின் பண்ணேன். சோ திஸ் இஸ் ay வெக்டர். இப்போ எங்க ரிசல்டன்ட் இருக்கும்? எது ரிசல்டன்ட்? க்ளோசிங் சைடு. க்ளோசிங் சைடு. ஆ, ஒரு வெக்டர் இப்படி எடுத்துக்கேன், இன்னொரு வெக்டர், ஒரு வெக்டர் ஹெட், இன்னொரு வெக்டர் டெய்ல். சோ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் வேணும்னா நான் க்ளோஸ் பண்ணாதான் எனக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சோ திஸ் க்ளோசிங் சைடு இஸ் தி ரிசல்டன்ட் வெக்டர், திஸ் இஸ் தி a வெக்டர். அப்ப திஸ் இஸ் a வெக்டர், யாரோட a வெக்டர்? ax வெக்டர் பிளஸ் ay வெக்டர். ay வெக்டர். AX vector plus AY vector. Okay, va? Okay. அப்போ என்னது நமக்கு A vector அப்படிங்கிறது எதோட ரிசல்டன்ட் அப்படின்னா AX vector ஓட ரிசல்டன்ட் plus AY vector ஓட ரிசல்டன்ட். Correct? Yes, sir. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். டவுட் பழைய கிளாஸ் ஓல்ட் கிளாஸ்ல வராதவங்களுக்கு புரியாம இருக்கலாம், அவங்களுக்கு டவுட்னா கேட்டுருங்க, தயவு செய்து டவுட்னா கேளுங்க, கண்டிப்பா நான் ஒரு பிரேக் விடுறேன். பத்து பேர் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க.
சோ ஸ்டார்டிங்ல 17 பேர் இப்ப 10 பேர் 7 பேர் 7 பேருக்கு நெட்வொர்க் கிடைக்கலையா சோ சார் எழுதும் போது எல்லாரும் மியூட்ல போட்டுக்கீங்களா டவுட்னா மட்டும் மியூட் ஆன் பண்ணிட்டு ஏன்னா ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கு ரித்திகா ரித்திகா இருக்கீங்களாமா எஸ் சார் புரியுதா கஷ்டமா இருக்கா ஓகே நான் நீங்க நோட் பண்ணுங்க நான் புக்ல எந்த எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் ஓகேவா இந்த ஆங்கிள் தீட்டா Not this is theta, yeah, this is theta, not like this is theta. சோ இந்த சைடு நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சார் ஓகே நான் இந்த சைடு எரேஸ் பண்ணிடுறேன் இந்த சைடு மட்டும் சோ யாராவது நோட் பண்ணலனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோ எரேஸ் பண்ண போறேன் ஓகே நோட் பண்ணிட்டீங்களா எஸ் சார் எஸ் சார் ஓகே ஓகே நோட் பண்ணியாச்சா சொல்லலாமா சரி சொல்லலாமா ரெடியா எஸ் சார் ஓகே ஓகே எழுத ஸ்டாப் பண்ணுங்க எப்பவும் சொல்றதுதான் நான் சொல்லும் போது கவனிக்கணும் ஓகே நல்லா சொல்லும் போது நல்லா கவனிக்கணும் ஓகே ஓகே இங்க பாருங்க இதுதான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்கே பாத்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு வெக்டார் இருக்கும் அது வந்து பிளேன்ல இருக்கும் அந்த வெக்டாரோட காம்போனன்ஸ் எழுதுப்பா அப்படின்னாங்க அது 2D-யா 3D-யா நான் கேக்குறேன் 2D-னா ரெண்டு காம்போனன்ட் சார் ஒரு காம்போனன்ட் வந்து ஏஎக்ஸ் வெக்டார் இன்னொரு காம்போனன்ட் வந்து ஏஒய் வெக்டார் அதாவது ஏ காஸ்டிட்டா ஏ சைன்டிட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ நம்ம இங்க இப்போ ஒரு டவுட் வரும் நான் எடுத்தோடனே இது பிளஸ் போட்டிருந்தேன்னா ஒரு டவுட் என்ன சார் எடுத்தோடனே ஏஎக்ஸ் வெக்டார் எப்படா பிளஸ் போட்டாருன்னு டவுட் வரும் இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் பிளஸ் போட்டேன் ஏன் அப்படின்னா இந்த ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டாரோட ரிசல்ட் தான் ஏ வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டாரோட ரிசல்ட் தான் ஏ வெக்டார் அது என்ன சார் ரிசல்ட் அதாவது ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ண ரிசல்ட் அதனாலதான் இங்க பிளஸ் போட்டிருக்கோம் ஸோ இது ஏன் எழுதுனே அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஓகேவா ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டார் ஏன் போட்டீங்கன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் நான் ஏஎக்ஸ் வெக்டார் கவனிங்க
இந்த AX வெக்டர் ஒரு வெக்டர் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் கரெக்டா ஒரு வெக்டர் அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷன் இருக்கும் அப்ப சொல்லுங்க AX வெக்டரோட மேக்னிடியூட் என்னது AX வெக்டரோட மேக்னிடியூட் என்ன AX வெறும் AX மேல யாரோ மார்க் போடல அப்படின்னா மேக்னிடியூடு ஓகேவா இது பேரு மேக்னிடியூட் என்னது AX வெக்டரோட மேக்னிடியூட் அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா மாடுலஸ் போடலாம் AX வெக்டரோட மேக்னிடியூட் இது வந்து AX இதுக்கு பேரு AX வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் AX வெக்டர்னா இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் AX வெக்டர் இல்லைன்னா வெறும் AX புரிஞ்சிடும் இல்லைன்னா நார்ம் ஆஃப் த வெக்டர் நார்ம் அதை கேட்டாங்க சுவாதி கேட்டாங்க மேக்னிடியூடுக்கு இன்னொரு பேரு NOR நார்ம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேப்பா இது அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத விட்டுருங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க Now AX, now direction. சொல்லுங்க பாருங்க யாராவது புத்திசாலி A cap. Very good. வேற எப்படி சொல்லலாம் AX cap. AX cap. AX cap. சூப்பர் AX cap. ஏனா யூனிட் வெக்டர் வந்து டைரக்ஷனை சொல்றதுக்குனால நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க. AX cap. இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. என்ன வரும் அப்படின்னு. So this is AX cap. Okay. Direction வந்து AX cap. இன்னும் கொஞ்சம் என்ன வரும் யாராவது AX vector so this is x axis this is y axis any idea AX vector எந்த axis ல இருக்கு AX vector எந்த axis ல இருக்கு AX vector எந்த x axis x axis positive x axis positive x axis க்கு குறிக்கிற யூனிட் வெக்டர் என்ன லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் குறிக்கிற யூனிட் வெக்டர் என்ன ஆர்த்தோகனல் என்னது அப்ப சொல்லுங்க இந்த இந்த வெக்டர் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னா ஐ கேப் போடட்டுமா ஜே கேப் போடட்டுமா கே கேப் போடட்டுமா I cap போட போறேன் ஏன் I cap போட்டிருக்கேன்னா AX vectorோட மேக்னிடியூடு AX AX vectorோட டைரக்ஷன் பாசிட்டிவ் X பாசிட்டிவ் X குறிக்கிற யூனிட் வெக்டர் I cap கரெக்ட் ஓகேவா அடுத்து AY AY vector சொல்லுங்க இப்போ AY vector சொல்லுங்க என்ன எழுதலாம் இதே மாதிரி AY vector சொல்லுங்க AY AY எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகேவா சோ AX வெக்டர் வந்து AX I cap AY வெக்டர் வந்து AY J cap சோ எழுதலாமா we can write A vector equal to AX I cap AY J ஓகேவா ஓகே இப்போ இது இது என்ன கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கூட எழுதிக்கலாம் சோ இது இதுதான் நமக்கு தேவை ஆக்சுவலா இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போறேன் சோ மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் இது எப்படி எழுதுவீங்க மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் நல்ல க்வெஸ்சன் இது மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ரிசல்டன்டோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபார்முலா என்ன ரிசல்டன்டோட மேக்னிடியூட் ஆஃப் A ஸ்கொயர் + B ஸ்கொயர் + 2AB ஸ்கொயர் + 2AB ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஆ கவுனிங் கவுனிங் அதுக்கு தான் ட்ரையாங்கிள் லா படிச்சோம் இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் + B ஸ்கொயர் + 2AB காஸ் காஸ் ஓகே இப்போ நமக்கு இங்க இங்க பாருங்க வெறும் ஏ தான் போட்டிருக்கேன் வெறும் ஏனா அதோட மேக்னிடியூட் மட்டும்தான் ஓகேவா வெறும் பி தான் இருக்கு அதாவது அதாவது மேல வெக்டர் இல்லைன்னு சொல்ல வரேன் மேக்னிடியூட் மட்டும்தான் சப்ஸ்டிட் பண்ணணும் வெக்டரோட மேக்னிடியூட் மட்டும்தான் ஓகேவா சரி இப்ப சொல்லுங்க இப்ப நமக்கு இங்க வந்து இங்க யாரு ஏ அப்படின்னா ஏ வந்து AX கரெக்டா எஸ் சார் பி வந்து யாருன்னா AY AY இப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா சப்ஸ்டிட் பண்ணலாமா சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க நவ மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் என்ன வரும் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் AX ஸ்கொயர் + AY ஸ்கொயர் + 2AX AY cos θ
தீட்டா எவ்வளவுப்பா? தீட்டா எவ்வளவுப்பா? யாரா சொல்லுங்க பாங்க, யாரா சொன்னீங்க சம்ம டாலன்ட்ங்க. சார் தீட்டா இஸ் ஆங்கிள் बिटवीन டு வெக்டர்ஸ். ஓகே, அத அந்த தீட்டா தான் எவ்வளவுன்னு கேக்குறேன். 45 டிகிரி சார். 45 டிகிரி. ஓகே. 90 டிகிரி சார். யார் சொன்னது 90 டிகிரினே? நித்யலட்சுமி சார். எப்படி 90 டிகிரி வந்துச்சு? சார் அது வந்து லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கு சார். எந்த லைன்? 90 மைனஸ் ஸ்ட்ரைட்டா வரும். எந்த லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கு? இல்ல சார், அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வந்துச்சு சார். ஆனா க்ளோஸ் சைடு தான் சார் இல்ல. அது நான்டி சொன்னேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கா இல்லையே? வேற சார் 90 மைனஸ் ஸ்ட்ரைட்டா வரும் சார். 90 மைனஸ் ஸ்ட்ரைட்டா கிடையாது. ஓகே சொல்லட்டுமா? ஸோ நிறைய பேருக்கு புரிய மாட்டேது, புரியலைன்னு இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் தீட்டா, இந்த இடத்துல தீட்டா போடுறேன்னா நல்லா கவனி, தீட்டானா இந்த தீட்டா யாருக்கும் யாருக்கும் இப்போ அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா இங்கே தீட்டானா ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் அப்படித்தானே? தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி, இந்த ஃபார்முலா படி கரெக்டா? அப்ப இங்க தீட்டானா யாருக்கும் யாருக்கும் தீட்டா? கிடையாது, நான் கேக்குறது ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும். இப்ப சொல்லுங்க பாக்கலாம், ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் என்ன ஆங்கிள்? இது புரியலடா, நேரா வந்தேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியுது இல்ல, போர்டர்ல போர்டர்ல தான் இருக்கு ஆன்சர். ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் ஆங்கிள் எவ்வளவு? 90 எவ்வளவுமா? 90 டிகிரி. 90 டிகிரி. எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளவு தான், எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னா ஆங்கிள் எவ்வளவு டிகிரி தான்ப்பா? 90 டிகிரி. இந்த பாருங்க, நாங்கள் எல்லாரும் கண்ணு தெரியும் என்று நினைக்கிறேன். இதுக்கு பேரு எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பேரு ஒய் ஆக்சிஸ். இதுங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவுன்னா எவ்வளவு? 90. சப்போஸ் ஏ வெக்டாருக்கும் ஏ ஒய்க்கு கிட்டங்கன்னா 90 மைனஸ் தீட்டா. ஓகேவா சார், புரிஞ்சுதா அப்போ? எஸ் சார். அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. எவ்வளவு வரும் நமக்கு? காஸ் 90 வேல்யூ யாருக்கு தெரியும்? காஸ் 90. காஸ் 90 அடங்க, காஸ் 90 எவ்வளவு? காஸ் 90 எவ்வளவு? 0 சார். ஆ, காஸ் 90 0. காஸ் 90 டிகிரி எவ்வளவு? என்ன மட்டும்தான் இருக்கும்? இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டே இருக்க முடியாதுல, சிம்பிளா சொல்லட்டுமா? இங்க பாருங்க, இப்படி ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா, இது வந்து காம்போனன்ட். நம்ம இப்ப எழுதிருக்கோம்ல, ஏ வெக்டார எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா, காம்போனன்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். ஏன் சார் காம்போனன்ட் ஃபார்ம் சொல்லு? திஸ் இஸ் காம்போனன்ட் ஃபார்ம், திஸ் இஸ் த காம்போனன்ட் ஃபார்ம். ஓகேவா, காம்போனன்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் கார்டீசியன் ஃபார்ம், எக்ஸ் ஒய் ஜெட் இல்ல, அதனால இதை கார்டீசியன் ஃபார்ம் கூட சொல்லலாம். தெரியும் கண்டிப்பா. ஸோ ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா? எஸ் சார். ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும்,
ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும். அப்படி போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அது மேக்னிட்யூட் கிடைக்கும். இதே உங்களுக்கு Z இருந்துச்சுன்னு வச்சுங்க, த்ரீ டினா Z ஆக்சிஸ் வருமா? தெளிவா புரிஞ்சிருக்கும். எடுத்தோடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இப்ப எழுதிருக்கணும். காம்பரன்ஸ் ஃபார்ம் என்ன தெரியுமா? AX I cap plus AY J cap, சரியா? மேக்னிட்யூட் என்ன தெரியுமா? மேக்னிட்யூட் ஆஃப் ஃபேவரட் என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இது இருக்குல்ல, ஐ கேப்போட பக்கத்துல ஒருத்தர் இருக்கால அவனை ஸ்கொயர் பண்ணு, ஜே கேப் பக்கத்துல ஒருத்தர் இருக்கால ஸ்கொயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஏன் வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல பிளஸ் போட்டோம், ஏன் இந்த இடத்துல ஐ கேப் வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல ஜே கேப் வந்துச்சு அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கீங்க, புரியும் நினைக்கிறேன். ஸ்டோப் பண்ணுங்க பாக்கலாம். சார் இத இன்னொரு வாட்டி சொல்லுங்களா சார்? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமாமா? ஆ சார். நல்லா கவனிங்க, இது நீங்க எழுதிக்கங்க, நான் திரும்ப சொல்றேன் ஷார்ட்டா. ஆ ஓகே சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் சொல்றேன். நோ சார், நான் சொல்றேன்.
நான் திரும்ப சொல்றேன், கவலைப்படாதீங்க, எழுதி நான் திரும்ப சொல்றேன். ஈஸியா தான், ஒன்றும் பிரச்சனை. இருக்கு எம்மாடி இவ்வளவு கஷ்டமா இன்னுமே புரிய மாட்டுது அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து கவனிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஆர்வத்தோட நம்ம கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா புரியும். கவனிச்சிங்கன்னு வச்சுங்க கண்டிப்பா புரிஞ்சிடும். ஓகேவா? ஈஸி தான், நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப ஈஸி. கவனிங்க நான் சொல்றேன், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, நம்ம டாபிக்கே பாத்தீங்கன்னா காம்போனன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஒரு வெக்டாரு, அது ஏவா இருக்கலாம் பிஆ இருக்கலாம் எது வேணா இருக்கலாம், அதோட காம்போனன்ஸ் தான் நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? பிளேன்ல அப்ப முதல்ல ஒரு பிளேனை வரைஞ்சுக்கணும். ஒரு பிளேன் எக்ஸ் ஒய் பிளேனை நான் வரைஞ்சுக்கிறேன். இந்த எக்ஸ் ஒய் பிளேன்ல ஒரு வெக்டார் இருக்கு, அந்த வெக்டார் வந்து இன்க்ளைண்டா இருக்கு. ஏன் சார் எப்ப பார்த்தாலும் அது இன்க்ளைண்டா இருக்குன்னு கேப்பீங்க, உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒரு ஆங்கிள் சொன்னாதான், நம்ம ஒரு டீட்டா சொல்லிட்டோம்னா அந்த டீட்டா எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், 0, 30, 40, 50 நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், எந்த ஆங்கிளுக்கும் சொல்லலாம். எல்லா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா எல்லா ஆங்கிளுக்கும் சொல்லணும், அதனால இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறாங்க பிரச்சனை. ஸோ ஒரு வெக்டார் இருக்கு, அது பிளேன்ல இருக்கு, அது வந்து எவ்வளவு ஆங்கிள்ல இருக்குன்னா எக்ஸோட டீட்டாங்கிற ஆங்கிள்ல இருக்கு. இந்த ஏ வெக்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போனன்ட், ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு டார்க் லைட் அடிச்சுன்னு வச்சுனால கவனிங்க, கவனிங்க, ஒரு மேல ஒரு போன் எடுத்துட்டு ஒரு லைட் அடிச்சீங்க அப்படின்னா இதோட நிழல் வந்து கீழே விடும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட நிழல் வந்து கீழே விழும். ஸோ ஒரு வெக்டாரோட காம்போனண்ட் கண்டிப்பாக வெக்டாராக தான் இருக்கும். ஸோ ஏஎக்ஸ் வெக்டார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டாரோட இந்த பக்கம் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா நிழல் இந்த பக்கம் விழுவும். ஓகேவா? அப்போ இந்த ஏ வெக்டாரோட ஒய் காம்போனண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ வெக்டாரோட ஒய் காம்போனன்ட், ஏ வெக்டாரோட ஒய் காம்போனன்ட் அதுவும் வெக்டார் தான். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதான் ஃபர்ஸ்ட்டு வேலை. ஸோ ஏ வெக்டாரோட எக்ஸ் காம்போனண்ட் ஏஎக்ஸ் வெக்டாரு, ஏ வெக்டாரோட ஒய் காம்போனன்ட் ஏஒய் வெக்டார். ஓகேவா? இது ஈஸியா இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்றோம், அதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும், ஏ வெக்டர் ஏ வெக்டர். இப்போ எடுத்தோடனே எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ தம்பி எழுதிக்கப்பா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டர் பிளஸ் ஏஒய் வெக்டர். நான் சொன்னேன்னா, ஐயோ எதுக்கு இப்ப சார் வந்து பிளஸ் போட்டாருன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். புரியுதுங்களா? எதுக்கு வந்து அவர் பிளஸ் போட்டாரு, ஏன் பிளஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எங்களுக்கு. நான் படிக்கும் போது நல்லா கவனிங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி சொல்லித்தரோம்னா, நாங்க படிக்கும் போது இந்த பிளஸ் ஏன் வந்துச்சு, ஏன் ஐ கேப் வந்துச்சு, ஜே கேப் வந்துச்சு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னு வச்சீங்கன்னா நமக்கு மறக்காது. ஒரு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஏன் பிளஸ் போட்டாங்க அப்படின்னா, ஒன்னும் இல்ல, இப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் வெக்டார் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கா, ஓகே, ஏஒய் வெக்டார் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கா, ஓகே. அப்ப ரெண்டு வெக்டார் இருக்கு, இதுவும் வெக்டார் இதுவும் வெக்டார், ரெண்டு வெக்டார டெய்லு டெய்லு ஜாயின் பண்ணுங்க. இங்க பாருங்க, டெய்லு டெய்லு ஜாயின் பண்ணுங்க. நீங்க டெய்லர் டெய்லர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டு வெக்டர் டெய்லர் டெய்லர் ஜாயின் பண்ணீங்கன்னா, இங்க இதோட டயகனல் இருக்குல்ல, இதோட டயகனல் தான் நமக்கு ரிசல்ட்ன்றது நம்ம படிச்சிருப்போம். அகார்டிங் டு த பாரலோகிராம்லாம், எப்படி பாரலோகிராம்லாம், இதுக்கு பேரலா ஒரு லைன் வரீங்க, இதுக்கு பேரலா ஒரு லைன் வரீங்க, நமக்கு பாரலோகிராம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரிசல்ட்ன்ட் வெக்டர். ரெண்டு வெக்டர் டெய்லர் டெய்லர் ஜாயின் பண்ணீங்கன்னா இதுதான் ரிசல்ட்ன்ட். என்ன ரிசல்ட்ன்ட்? அதாவது ஆர் வெக்டர் ரிசல்ட்ன்ட் வெக்டர். அந்த ஆர் வெக்டர் தான் என்ன, ஏ வெக்டர். இந்த டைரக்ஷன் ஏ வெக்டார். எதோட ரிசல்ட்டன்ட் அப்படின்னா, இந்த வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் ஆட் பண்ண ரிசல்ட்டன்ட். அதனாலதான் பிளஸ் போடுறோம், ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டார். பாரலோகிராம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஏஎக்ஸ் வெக்டார் இங்க இருக்கும்,
ஓகேவா? அந்த ட்ரையாங்கிள்லானா ஏஒய் வெக்டர் டை ஏஎக்ஸ் வெக்டர் ஹெட்ல ஜாயின் பண்ணும், ஹெட்ல ஹெட்ல ஹெட் டைல் ஹெட் டைல் ஹெட் டைல் அப்படின்னா நமக்கு க்ளோசிங் சைடு ரிசல்ட் அண்டு. அப்போ இதான் ஏ வெக்டர். நீங்களே பாருங்க ஏ வெக்டர் டைரக்ஷன் மாறி இருக்கவே மாறி இருக்காரு. ஏ வெக்டர் ஏ வெக்டர் ஏ வெக்டர் இது பேர் ஏ வெக்டர் தான். திஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் சைடு தான் ரிசல்ட் அண்டு. எதோட ரிசல்ட் அண்டு ஏஎக்ஸ் வெக்டர் அதனாலதான் இங்க பிளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட இது வந்து வெக்டார் ஃபார்ம். ஓகேவா? வெக்டார் ஃபார்ம்ல எழுதிட்டேன். இதுல இப்ப வந்து நம்ம வந்து ஒரு காம்போனன்ட் ஃபார்ம்ல எழுதணும், கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா ஓகேவா இது வெக்டார் ஃபார்ம்ல எழுதிட்டோம். காம்போனன்ட் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும்னா முதல்ல ஏஎக்ஸ் வெக்டார் இருக்குல்ல, இந்த ஏஎக்ஸ் வெக்டார் ஒரு வெக்டார்னா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஏஎக்ஸ் வெக்டரோட மேக்னிடியூட் ஏஎக்ஸ், வெறும் ஏஎக்ஸ். இப்ப மேல வெக்டார் போடலன்னா அது பேர் மேக்னிடியூட், இது பேர் மேக்னிடியூட். ஏஎக்ஸ் வெக்டரோட மேக்னிடியூடு இன்டு டைரக்ஷன், டைரக்ஷன் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, அதனால ஐ கேப். அடுத்து ஏஒய் வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட மேக்னிடியூடு ஏஒய், அதோட டைரக்ஷன் பிளஸ் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ ஜே கேப். இப்ப எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய். இதை கிடைச்ச ஆன்சர் சப்ஸ்டிட் பண்றோம் ஏஒய் ஜே கேப். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து நமக்கு காம்போனன்ட் ஃபார்ம். அதாவது ஒரு வெக்டார் காம்போனன்ட் ஃபார்ம், காம்போனன்ட் ஃபார்ம். ஓகேவா? திஸ் இஸ் த காம்போனன்ட் ஃபார்ம். யாரோட காம்போனன்ட் ஃபார்ம்னா காம்போனன்ட் ஆஃப் ஃபார்ம் ஏ வெக்டார். எங்க? இன் அ பிளேன், இன் அ பிளேன், இன் அ பிளேன். பிளேன் வந்து நமக்கு 2D. ஸோ 2Dனா ரெண்டு ஆக்சிஸ் தான் இருக்கும். ஓகேவா? அது என்ன ஆக்சிஸ் வேணா இருக்கலாம், கன்ஃபார்மா எக்ஸ் ஒய் தான் இருக்கணும்னு கிடையாது, ஒய் தட் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் ரெண்டு ஆக்சிஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்து இந்த வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும். இந்த வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அவ்வளவுதான், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் ரிசல்ட். இங்க அந்த ஆறுன்னு இருந்துச்சு, இங்க ஏன் இருந்துச்சு. அப்ப ரிசல்ட் அண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் டூ ஏபி டூ ஏபி காஸ் தீட்டா. தீட்டா வந்து எல்லாருமே தப்பு பண்ணியும் தெரியும், தீட்டா வந்து யாருக்கும் யாருக்குன்னா ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும். ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. எக்ஸுக்கும் ஒய்க்கும் எப்பவுமே 90 டிகிரி தானே. எக்ஸுக்கும் ஒய்க்கும் சரி, ஒய்க்கும் ஜெட்டுக்கும் சரி, ஜெட்டுக்கும் எக்ஸுக்கும் சரி, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேவா? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதுல இருந்து நீங்க 90 போட்டீங்கன்னா காஸ் 90 ஜீரோ ஆயிரும், இந்த டேர்மே கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்னா, மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஏஒய் ஸ்கொயர். நீங்க வேணா செக் பண்ணணும்னு வச்சுங்களேன், இங்க பாருங்க மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டரை ஏன்னு எழுதலாம். எழுதலாமாப்பா மேக்னிட், இதுக்கு இங்க பாருங்க, இதுக்கு பேர் மேக்னிட்யூட். மேக்னிட்யூட் ஆஃப் ஏட்டா ஏன் எழுதலாம். நீங்க வேணா செக் பண்ணணும்னு வச்சுங்களேன், இப்ப ஏஎக்ஸுக்கு நமக்கு தெரியும் ஏஎக்ஸ் வந்து க்ளோசிங் சைடு, ஏஎக்ஸ் வந்து ஏ காசிட்டா கரெக்டா, ஏஎக்ஸ் வந்து ஏ காசிட்டாவாப்பா. ஸோ ஏ காசிட்டா ஸ்கொயர்டு பிளஸ் ஏஒய் வந்து ஏ சைன்டா ஸ்கொயர்டு. ஓகேவா? ஏ சைன்டா ஸ்கொயர்டு இதை நீங்க போட்டீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஏ ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் தீட்டா வரும் கரெக்டா. இதுல காமனா இருக்கிறது ஏ ஸ்கொயர்டு, இத காமனா எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கீழே தெரியலையோ சரி ஓகே ஏ ஸ்கொயர்டு காமனா எடுத்தீங்கன்னா என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்னு, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்னு, அப்ப வெறும் ஏ ஸ்கொயர் வரும். இப்ப நீங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆறீங்கன்னா ஏன்னு வரும் கரெக்டா. ஏ நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி க்வெஸ்சன் இருக்கும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் cj கேப் இருக்கும். அப்ப இந்த 2க்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? மேக்னிட்யூட். இதுக்கு பேரு ax கரெக்டா, i கேப் ax. அப்ப இதுக்கு பேர் என்ன? ay. ஓகேவா? இப்ப எப்படி மேக்னிட்யூட் கண்டுபிடிப்பீங்க, இந்த வெக்டாரோட மேக்னிட்யூட் கேக்குறாங்க. அப்ப ஏ வெக்டரோட மேக்னிடியூட் என்ன பண்ணணும் சொல்லிருக்கேன், சிம்பிளா சொல்லிருக்கேன், ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும் கரெக்டா. ஏஎக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் 3 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு, 2 ஸ்கொயர் பிளஸ் 9 13. அப்போ ஒரு வெக்டார
காம்போனன்ட் ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க தெரியுமா? எஸ் சார். எஸ் மேம். அப்ப அதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்ல? ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்ல? எஸ் சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா அது ஓகே. இப்ப டைரக்ஷனுக்கு ஃபார்முலா பார்க்கலாமா? எப்பவுமே ஒரு வெக்டரை வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா மேக்னிடியூடையும் சொல்லணும், டைரக்ஷனையும் சொல்லணும். சோ அப்படிதான் கம்ப்ளீட்டா சொல்ல மாதிரி பாதியிலே விட்டுறக்கூடாது. நான் மேக்னிடியூட சொல்லிட்டேன், இப்ப நான் டைரக்ஷனா சொல்லணும். டைரக்ஷன் அந்த ஏ வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அதுக்கு ஃபார்முலா சொல்லணும். நீங்க சொல்லலாம் சார் அதான் இந்த டைரக்ஷன் எதுவும் சொல்ல மாட்டீங்களா, அது எப்படி சொல்லுங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதுக்கு ஏதாவது ஃபார்முலா வேணும்ல? சோ ஃபார்முலா பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் எனக்கு ஏ வெக்டர். நீங்களே பாருங்க, நான் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த லென்த்தும் சரி அதுக்கு பேரலா வருகிற இந்த லென்த்தும் சரி சேம் தான் சொல்லியிருக்கேன். சோ அப்போ இது வந்து ஏஒய் அப்படின்னா இதுவும் ஏஒய் கரெக்டா? இது வந்து ax. இப்ப சொல்லுங்க இது மேல உள்ளது ax என்னமா? கண்டுபிடிக்கணும் பேர் என்னன்னா யாரோட இருக்கு சார் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ். அது கேட்க கூடாது, புரிஞ்சிருந்துச்சுனா கேட்க மாட்டாங்க. இந்த வாரம் குச்சி எடுத்துறாரு சார். எனக்கு இங்கிட்டு நீங்க அந்த இது சொல்லும் போது இங்கிட்டு நெட்வொர்க் வீக்கா இருக்குங்க போல சார். வீடியோ கட்டாய் கட்டாய் வந்து சார். சரி சரி, நீங்களே பாருங்கம்மா. இந்த ஏலக்காரங்க இருக்கா? ஆ எஸ் சார். அப்ப அந்த தீட்டா யாரோட இருக்கு? x ஆக்சிஸோட தானே இருக்கு? ஆமா சார். வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ். அப்ப நம்மளே புரிஞ்சு எடுத்துறோம். அந்த யோசனை
யோசிச்சும் என்னால சொல்ல முடியல. அப்ப நீங்க சொல்லுங்கன்னா சொல்லிடலாம். புரிஞ்சுதாமா? எஸ் சார். ஒரு காமனா யோசிச்சு பாக்கணும் எப்பவுமே ஒரு விஷயத்த. முடிச்சாச்சு சார். முடிச்சிட்டீங்களா? ஓகே சூப்பர். காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் வந்து புரிஞ்சிருக்கும். இதுல இருந்து நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம் தெரியுமா? இது ரெண்டு விஷயம் இதுதான். ஒரு வெக்டரோட மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப தேவை. ஓகேவா? அதை பாத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. யாரும் எழுதாதீங்கன்னு நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் எழுதாதீங்க. ஸோ இங்க ஏ வெக்டார் இக்குவல் டு, இதை எப்படி எழுதிருக்கலாம் இன்னொரு ஃபார்மெட்ல, ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப். ஓகே, நம்ம தான் ஏ வெக்டார் ஏஎக்ஸ் வந்து நமக்கு ஏ காஸ் தீட்டான்னு தெரியுமா? கரெக்டா? ஏ காஸ் தீட்டா ஐ கேப் பிளஸ் ஏ சைன் தீட்டா ஜே கேப் எப்படி எழுதிருக்கலாம்? எழுதிருக்கலாம் மட்டும். ஏ காஸ் தீட்டா ஐ கேப் ஏ சைன் தீட்டா ஜே கேப். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பேர்வில் தான். பேர்வில் போறப்பா நல்லா சொன்னீங்க. இப்போ பேர் வைக்க போறேன், எல்லாருக்கும் பேர் வைக்க போறேன். சரியா? அப்னியாசனம் பண்ண போறேன் எல்லாருக்கும். இப்போ ஏ வெக்டார் நேசனமா ஏதாவது பேர் தெரியலையே. ஆ, ஏ வெக்டார், இதுக்கு பேர் ஏ வெக்டார். ஓகேவா? அடுத்து இருந்தா இருக்குல்ல ஏஎக்ஸ். ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் வந்து ஏ வெறும் ஏஎக்ஸ் வெறும் ஏஎக்ஸ்க்கு பேர் என்னன்னா காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார். வெரி இம்பார்ட்டன்ட். காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அடுத்து ஏஒய்க்கு பேர் என்னன்னா, இருக்கு இருக்கு இருக்கு, இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. காம்போனன்ட் இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம்னா, நான் சொன்னேன் லைட் அடிச்சா லைட் அடிச்சா என்னாச்சு இந்த ப்ராப்ளமா? ஓகே ஓகே. காம்போனன்ட் இன்னொரு பேர் என்ன, ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ காம்போனன்ட் சொல்லலாம், ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யாரோட ப்ரொஜெக்ஷன், ஏ வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகேவா? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அடுத்து ஏஒய் எழுதுறீங்களா, எழுதுறீங்களா நீங்களே? எஸ் சார். எஸ் சார். காம்போனன்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ். அலாங் ஒய் ஆக்சிஸ். ஓகே, அப்போ அடுத்து அடுத்து பாருங்க. அடுத்து ஏ இதுக்கு பேர் என்னன்னா ஏ வெக்டார். ஓகேவா? ஏ வெக்டார் ஆர் வெறும் ஏன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார். எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிசிக்ஸ்ல ஃபார்முலா எழுதுறோம்னா அதுல ஒவ்வொரு லெட்டருக்கும் பேர் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு. அடுத்து தீட்டா அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார். டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். நோட் பண்ணிடலாமா? பேர் நோட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். பேர் வைங்க எல்லாருக்கும். வெக்டார் ஏன் யாரோ ஒரு ஒரு ஆளுக்கு வைப்ரேட் ஆகுது பக்கத்துல, ஏதோ மேக்னெட் வச்சிருக்கீங்களா? யாரும் தெரியல. ஓகேவா சார்? 1 மினிட். ஓகே, எல்லங்க இல்ல அண்ணா பிரச்சனை.
பாத்தி 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 கேக்குதா? ஆ கேக்குது சார். ஆ என் பேர் என்ன? பேர் என்ன? உங்க பேரா சார்? ஆ உங்க பேர் வந்து மணிகண்டன் சார். என் பேர் என்ன? என்ன பண்றேனா? நீங்க டீச்சர் ஆமா? ஆமா டீச்சரா இருக்கு சார். நீங்க யாருக்கு இப்ப கிளாஸ் எடுக்கிறேன் காலையில? எந்த ஊருக்கு? எங்க ஊருக்கு சார்? உங்க ஊர் என்னது? அரந்தாங்க சார். இன்டர்நேஷனல் லெவல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா அரந்தாங்க கிளாஸ் எடுத்துருக்கேங்கிற சார். ஏ இல்ல சார், எங்களுக்கு தானே சார் கிளாஸ் எடுக்கிறீங்க, அதுதானே சார் நானும் சொன்னேன். வேற கண்ட்ரிக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சார் லாங்குவேஜ் தெரியுமா? ஆ ஹிந்தி தெரியும், உருது தெரியும், வேற என்ன இருக்கு? இங்கிலீஷ் தெரியும், கொரியன். ஆமா சார் கொரியன் தெரியுமா? ஆ தெரியாதுமா. தெலுங்கு தெரியுமா? என்னமா கொரியனா? தெலுங்கு தெரியுமா? தெரியுமா. தெலுங்கா? ஆமா தெலுங்கு காரங்க தான். சொந்த ஊர் ஆந்திரா. சரி சார், என்ன சிரிக்கிறாங்களா? மலையாளம் தெலுங்கு தெரியுமா? தெலுங்குல எனக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னன்னா, இப்போ சாதம் வச்சுங்களேன், அதுக்கு பேரு புவா. அப்போ வந்து சார் அது எங்க இதுலயுமே புவா தான் சார். ஓ உங்க இதுலயுமே புவா தானம்மா. சரி வேற என்ன சொல்லலாம்? இப்ப நாங்க சித்தி இருக்காங்க, சித்தி இருக்காங்களா? சித்தினா சின்னம்மாளா? பின்னி கரெக்ட். நிறைய பேர் தெரியாது, கேட்டு பாருங்களேன் தெரியுமா? சித்தினா பின்னி எல்லாருக்குமே தெரியுமா? வேற என்ன சொல்றது? அத்தடை சூடுன்னா சார் இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் படத்திலேயே பார்த்தாச்சு சார். ஓ சூப்பர் ஸ்டார் படத்திலேயே பார்த்துட்டீங்களா? நீங்க வேற எதுவும் தெரியல, நீங்க வீட்டுல பேசுவாங்க. வீட்டுலனா பழைய காலத்து ஆளுங்க பேசுவாங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டாங்க. சொல்லிக் கொடுக்காம விட்டாங்கன்னா நான் கத்துக்காம விட்டேனா? நீங்க கத்துக்காம விட்டீங்க சார். பத்தாங்க வருது வராது இந்த வர எனக்கு சொல்லிக் கொடுக்கல சார். ஆமா சார், எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு உட்காந்துருக்கோம், நீங்க என்ன சார் கத்துக்காம இருக்கீங்க? நிறைய பேர் தெலுங்கு மலையாளம் பேசுது, அதுகிட்ட நாங்க நச்சரிச்சு நோட்டெல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கோம். ஆமா சார் கொஞ்சம் கொஞ்சம். ஹிந்தி மட்டும் கத்துக்காது? ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் சார், நீங்க என்கிட்ட மட்டும் பேசுறீங்களா? என்கிட்ட மட்டும் பேசுறீங்களா? ஐயோ பேர் அது ஹேமா, ஈஸியா எனக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவின் வயசு எனக்கு நல்லா தெரியுது. அவங்க பேசினாங்கன்னா கவின் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் வந்து நித்யலட்சுமி வந்து அமைதியா சொல்லுவாங்க சார், அது வந்து 90 சார், இது வந்து அது நித்யலட்சுமி கண்டுபிடிச்சிடலாம். ருஷ்யாந்தினி அவங்க வந்து வாய்ஸ் என்ன எனக்கு ஞாபகம் இல்ல, ஹேமா வாய்ஸ் தெரியல, மதுமிதா வாய்ஸ் எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேது. ஓகேவா? ரித்திகா, ரித்திகா வந்து என்னன்னா இப்ப என்ன பண்றாங்க சார், உங்களுக்குலாம் நான் வந்து பேசலாம் முடியாது, நான் வந்து மெசேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்று மெசேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரோஹிணி, ரோஹிணி சார் உங்க பேர் அட்டனன்ஸ்ல லாஸ்டா போயிடுச்சுமா, தான் சரியா பார்க்க முடியல. ஸோ எல்லா பேரும் சொல்லிட்டேனா?
யார் பேர் சொல்ல முடியும்? உங்க பேர் என்ன? துர்கா தேவி. சொல்ல பாத்தீங்க, அவரு சொன்ன கரெக்டா சொன்னீங்களா? துர்கா தேவி. சரி, நீங்க எழுதுங்க, நான் சம்ம எடுத்து வரேன். இத நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து டாபிக் பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்ன, சரி, காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்னர் ஸ்பேஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்ல, நான் வரைகிறேன், நான் வரைகிறத பார்த்தா உங்களால வரைய முடியும். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், கவனிங்க. இப்ப பிளேன் அப்படின்னா நான் போட்டுருவேன், பாருங்க, இங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த பிளேன்ல ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னு போட்டுருலாம். இங்க பாருங்க, இந்த 3D நான் எப்படி வரையறேன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. நான் மூணு ஆக்சிஸ் வரையா கவனிக்கணும். ஸோ இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், ஸோ ஜெட் ஆக்சிஸ் இங்க பாருங்க. எனக்கு ஒரு டென்த்தா இல்ல காலேஜ் படிக்கிற வரைக்குமே ஏன் ஜெட் வந்து இப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் தான் தெரியும் ஜெட் வந்து இங்க வரைய முடியாது, ஓகேவா? என்னால ஜெட் வந்து இங்க வரைய முடியாது, அதனால இங்க வரையறோம். புரியுதா? இருக்கு. என்ன மாதிரி யாராவது தெரியாம இருந்திருக்கீங்களா இது வரைக்கும்? நீ தாண்டா முட்டாது. எங்க பாருங்க, இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஏ வெக்டார் வரைய நான் பாருங்க. ஆக்சுவலா ஏ வெக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏ வெக்டார் வந்து இப்படி இருக்கும். இவர் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏ வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். என்னால இப்படி வரைய முடியாது, இந்த இடத்துல எப்படி வரையறதுனா, ஏ வெக்டார் வந்து இப்படி இருக்கும். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து ஆல்பா, ஒய்யோட பீட்டா, ஜெட்டோட காமான்னு வரும். சரிங்களா? இது எப்படி உங்களுக்கு சொல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்சிஸ் மட்டும் மாத்திக்கோ. இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட். ஒரு ஈஸி கார்டு. இப்ப கவனிங்க, இப்ப நான் ஏ வெக்டார் டிரா பண்றேன், கவனிங்க. ஏ வெக்டார் இங்க இருக்கு, நல்லா கவனிங்க. கொஞ்சம் பெருசா ஆரஞ்சிருக்கலாம், சின்னதா இருக்கு. இங்க வரையறேன், நல்லா பெருசா வரையறேன், நல்லா கவனிங்க. ஸோ இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ஒய் ஆக்சிஸ், இங்க வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இங்க வந்து ஜெட் ஆக்சிஸ், ஓகேவா? ஓகே. இப்ப நமக்கு இங்க பாருங்க, இங்க இருக்கு ஏ வெக்டார். சோ இதனால வரைய முடியாது, நீங்க வந்துட்டு ஏ வெக்டார். இப்ப நல்லா கவனிங்க, கொஞ்சம் இன்க்ளைண்டா வரைஞ்சேன், அது எக்ஸ்க்கு பேரலலா இருக்கு. இப்படி வரைஞ்சிக்கலாம். சோ திஸ் இஸ் ஏ வெக்டார். நல்லா கவனிங்க, நான் வரையற மாதிரி வரைங்க. இப்ப ஏ வெக்டார் இதெல்லாம் வரைஞ்சிருவீங்க. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட காம்போனன்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ எக்ஸா இருக்கும், கரெக்டா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல அதோட காம்போனன்ட், ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் வரைங்க, ஒய் ஆக்சிஸ்னா அதுக்கு பேரலா வரைஞ்சிங்க. ஒய் ஆக்சிஸ்ல அதோட காம்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒய், ஓகேவா? ஜெட் ஆக்சிஸ் அப்படி வரையும் போது பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஜெட் ஆக்சிஸ் வரையணும் அப்படின்னா இது என்ன பண்றது மணிங்க, ஜெட் ஆக்சிஸ்க்கு அதுக்கு பேரலா வரைஞ்சிங்க, ஓகேவா? ஜெட் ஆக்சிஸ்க்கு பேரலா வரைஞ்சிக்கு, இது பேர் வந்து ஏஜெட், ஓகேவா? இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா ஏஜெட். நான் இப்ப இதை கனெக்ட் பண்ணுங்க, இவங்க இருக்கா, இதை கனெக்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஏ வெக்டார், ஓகேவா? திஸ் இஸ் ஏ வெக்டார். இப்போ இதுக்கு பேரலா எப்படி உங்களுக்கு சொல்லுவேன், எங்க பாருங்க, எக்ஸோட மேக் பண்ற ஆங்கிள் ஆல்பா, ஓகேவா? ஆல்பா. ஒய்யோட மேக் பண்ற ஆங்கிள் பீட்டா, ஜெட்டோட மேக் பண்ற ஆங்கிள் காமா. இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க.
சார் அந்த காமா மட்டும் வெல்ல ஒரு தடவை போட்டு காமிங்க சார். அது எனக்கு வராது சார். என்ன சார் இது? அது அப்படியே போடுவாங்கம்மா, போட்டுக்கமா, அது எப்படியாவது போட்டுக்கமா காமா. ஓகேவா, இந்த பறவை வரைகிறதுக்கெல்லாம் போடுவீங்க, அது மாதிரி போட்டுக்க. இப்ப இதுக்கு பேரலா என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு 3D ல வேணா காமிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்கப்பா, இங்க இங்க இருக்கு, இங்க இருக்குல்ல, இது வந்து நம்ம AX சொல்லுவோமா, இது வந்து நம்ம AX சொல்றோம், இது வந்து நம்ம AY சொல்றோம். இப்போ இங்க பாருங்க, இது ஏஎக்ஸ் நல்லா கவனிங்க, திஸ் இஸ் ஏஎக்ஸ் வெக்டார், திஸ் இஸ் ஏஒய் வெக்டார், கரெக்டா? ஏஎக்ஸ் வெக்டார், ஏஒய் வெக்டார். இங்க பாருங்க, ஒரு வெக்டாரோட ஹெட்ல திஸ் இஸ் ஏஎக்ஸ் வெக்டார், ஒரு வெக்டாரோட டெய்ல ஜாயின் பண்ணிருக்கேன் ஏஒய் வெக்டார். இப்ப எது ரிசல்ட்டண்ட், எது ரிசல்ட்டண்ட், எது ரிசல்ட்டண்ட், க்ளோசிங் சைடு, க்ளோசிங், எது க்ளோசிங் சைடு, இதானே பா க்ளோசிங் சைடு. எஸ் சார், எஸ் சார், உங்களுக்கு க்ளோசிங் சைடு. அப்ப இந்த க்ளோசிங் சைடு என்னன்னு எழுதுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். அந்த க்ளோசிங் சைடு எப்படி எழுதுவீங்க? இங்க பாருங்க, க்ளோசிங் சைடு ஆப்போசிட் ஆர்டர், இங்க பாருங்க, ஆர்டரா இருக்கும், ஆர்டரா இருக்கு, ஆர்டரா வருது. இது வந்து க்ளோசிங் சைடு ரிசல்ட் அல்ல. இது பேர், இது பேர், இது பேர் AX வெக்டார் அப்படின்னா, இது AY வெக்டார் அப்படின்னா, இது என்ன எழுதுவீங்க? AX AX plus AY வெக்டார், அதனப்பா ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணி க்ளோசிங் சைடு. அப்ப இங்க பாருங்க, AX வெக்டார், AY வெக்டார், க்ளோஸ் பாருங்க, க்ளோசிங் சைடு இஸ் தி ரிசல்டன்ட், க்ளோசிங் சைடு இஸ் தி ரிசல்டன்ட், திஸ் இஸ் AX வெக்டார் பிளஸ் AY வெக்டார். இதுவும் வெக்டார் தானே, டேக்கரின் ஆப்போசிட் ஆர்டர், கரெக்டா? டேக்கரின் ஆப்போசிட் ஆர்டர். ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து ஜெட் ஆக்சிஸ் இருக்கா, இது பேர் AZ, எதுக்கு பேரலா இருக்கோ அதுக்கு பேருப்பா. இது ஜெட் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா இது AZ, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தா AX, ஒய்க்கு பேரலா இருந்தா AY. இப்ப பாருங்க, ரெண்டு வெக்டார் பாருங்க, இங்க ரெண்டு வெக்டார் பாருங்க, ஒரு வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு வெக்டார் இப்படி இருக்கா, இந்த வெக்டாருக்கு பேரு AX வெக்டார் பிளஸ் AY வெக்டார், ஓகேவா? அடுத்து ஜெட் ஆக்சிஸ் இங்க இருக்கா, இதுக்கு பேரு AZ வெக்டார். இப்ப பாருங்க, இப்ப இது என்னது, ஒரு வெக்டாரோட ஹெட்ல இன்னொரு வெக்டாரோட டெய்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். புரியுதா? அப்ப எது க்ளோசிங் சைடு? அப்ப இதுக்கு பேர் என்ன வைப்பீங்க? AX வெக்டார் பிளஸ் AY வெக்டார் பிளஸ் AZ வெக்டார். அப்ப பாருங்க, இதுதான் நமக்கு ஏ வெக்டார், கரெக்டா? க்ளோசிங் சைடு பாருங்க, க்ளோசிங் சைடு இங்க பாருங்க, இது ஒரு வெக்டார், இந்த வெக்டாரோட ஹெட்ல இத ஜாயின் பண்ணா திஸ் இஸ் தி க்ளோசிங் சைடு. சோ திஸ் இஸ் தி க்ளோசிங் சைடு ஏ வெக்டார், ஓகேவா? சோ திஸ் ஏ வெக்டார் இஸ் டு
எது எதை 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 ஆட் பண்ற ரிசல்ட் ax வெக்டார் ay வெக்டார் என்ன பண்ணுங்க இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கங்க இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கங்க இதுக்கு ஒரு கலர் கொடுங்க ஓகேவா நான் பண்ண பண்ண கஷ்டமா இருக்கு நான் கஷ்டமா தான் திரும்ப டிரா பண்ணேன் கஷ்டமா இல்லாத டிரா பண்ணுங்க கஷ்டமா இல்லாதவங்களுக்கு சார் ஆர்த்தியோட மைக்ல இருந்து ஓகே அப்படியா சரி ஓகே இப்ப கரெக்டா இருக்கு இப்ப பாருங்க இப்ப என்ன பண்றேன் இது வந்து நமக்கு ஏ ஆக்சுவலா ஏ வெக்டார் இப்படி இருக்குப்பா ஏ வெக்டார் இப்படி இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லாம இதை எப்படி இது சொல்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லாம ஏ வெக்டார் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல வரேன் இங்க பாருங்க இதோட இதோட எக்ஸ் காம்போனன்ட் வந்து ஏ எக்ஸ் வெக்டார் அடுத்து இதுக்கு பேரலா இதுக்கு பேரலா வரையும் இதுக்கு பேரலா வரையணும் இது வந்து நமக்கு ஏஒய் வெக்டார் ஏஒய் வெக்டார் அப்புறம் ஸோ இது ஹெட் டெய்லு திஸ் இஸ் அ க்ளோசிங் சைட் திஸ் இஸ் தி க்ளோசிங் சைடு இது வந்து இது ஒரு வெக்டார் இது என்னன்னா ரெண்டையும் ஆட் பண்ற வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டார் அடுத்து ஜெட் ஆக்சிஸுக்கு பேரலா வரையணும் ஜெட் ஆக்சிஸுக்கு பேரலா வரையணும் இது இதுக்கு பேரலா இதுக்கு பேரு ஏ ஜெட் அப்போ தட் ஃபார் ஏ வெக்டார் என்ன வரும்னா இது ரெண்டையும் ஆட் பண்றது ஓகேவா இது ரெண்டையும் ஆட் பண்றது என்னது ஏஎக்ஸ் வெக்டாரு பிளஸ் ஏஒய் வெக்டாரு பிளஸ் ஏ ஜெட் வெக்டார் இப்போ புரிஞ்சிடும் வேணா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு பாக்குறதுக்காக இங்க ஒரு லைன் வருதுன்னா உங்களுக்கு புரியும் கரெக்ட் நோ கரெக்ட் யாருக்கு டவுட் இருக்கா டயக்ராம் வரையிறது அப்ப ஏ வெக்டாரோட காம்போனன்ட் வந்து ஏ எக்ஸ் வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸ் ஓ இங்க ஜெட் போட்டுக்கலாம் ஏ எக்ஸ் ஒய் எது வேணா போட்டுக்கலாம் தப்பு இல்ல நீங்க எக்ஸ் ஒய் ஜெட்ட மாத்தி கூட போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் நம்ம ஆட் பண்ண தானே போறோம் ரெண்டையும் மூணையும் கூட்டா அஞ்சு மூணையும் ரெண்டையும் கூட்டா அஞ்சு தான் ஆட் பண்ண தான் போடுவோம் எப்படி ஆட் பண்ணா என்ன கொஞ்சம் பெருசா வரைஞ்சி ரொம்ப ஒரு டயக்ராம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பெருசா வரைஞ்சிங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன் ஈஸி ஆயிடும் பண்ணிட்டீங்களா இப்போ இந்த இடத்துல நீங்க ஆங்கிள் நோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸோட பீட்டா ஓகே எக்ஸ் ஆக்சுவலா ஆல்பா ஆல்பா பீட்டா காமா ஓகேவா ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்பா ஒய் ஆக்சிஸோட பீட்டா ஜெட் ஆக்சிஸோட காமா ஆங்கிள் டைரக்ஷன் நம்ம அங்கே தீட்டா மட்டும் சொன்னால ஸோ இங்கே எக்ஸோட தனியாக சொல்கிறோம் ஒய்யோட தனியாக சொல்கிறோம் ஜெட் ஆக்சிஸோட தனியாக எழுதியாச்சா இல்லை ட்ரா பண்ணியாச்சா எஸ் சார் எஸ் தனித்தனியா இந்த மாதிரி தனித்தனியா ட்ரா பண்ணிக்கோங்க அப்பதான் தெரியும் ஏன் இதெல்லாம் வந்துச்சு நம்ம பின்னாடி எடுத்து பார்க்கும்போது புரியாது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஒரு வெக்டாரோட ஹெட்ல இன்னொரு வெக்டாரோட டெய்ல ஜாயின் பண்ணா அந்த டெய்ல ஜாயின் பண்ணா நம்ம ட்ரையாங்கிள் அகார்டிங் டு த ட்ரையாங்கிள் க்ளோசிங் சைடு ரிசல்ட் என்ன சார் ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ற ரிசல்ட் அப்ப அதனால இந்த வெக்டாருக்கு பேர் என்னன்னா ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டார் அடுத்து இந்த வெக்டார் இந்த வெக்டாரோட இன்னொரு இந்த வெக்டாரோட ஹெட்ல இன்னொரு வெக்டார் ஜாயின் ஆயிருக்கு டெய்லு ஏஜெட்
அப்ப இந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணாதான் அது ஏ வெக்டார். So total A vector equal to AX vector plus AY vector plus AZ vector. So this is 3D. So note பண்ணிட்டீங்களா சொல்லுங்க, நான் அடுத்த வர்க் பார்க்கணும். Yes sir. Yes, அடுத்த எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ரோஹினி நோட் பண்ணிட்டீங்களா? ரோஹினி சரி, ஓகே ஓகே. சோ டயகிராம் அங்க கூட இருக்க பாத்துக்கங்க. சோ நோட் பண்ணிக்கங்க. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்ல போறேன், அவ்வளவுதான். ஈஸி, எனக்கு கம்பேர் பண்ணா ஈஸியா முடிச்சு விட்டுலாம். வரைஞ்ச சார் டிரா பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடலாமா? எஸ் சார். எஸ் சார். இப்ப கம்பேர் பண்ணி சொல்றேன் பாருங்க, ஈஸியா வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இங்க பாருங்க, இப்போ காம்போனன்ஸ் ஆஃப் வெக்டர் 2D சொல்ல போறேன், காம்போனன்ஸ் ஆஃப் வெக்டர் 3D சொல்ல போறேன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் எழுத போறேன், இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். So components of vector தான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையுவோம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், இங்க இருக்கும் ஏ வெக்டாரு. ஸோ இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா. இங்க வந்து எடுத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஏ காசிட்டா, ஆக்சுவலா ஏஎக்ஸ் வெக்டாரு அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஒய் வெக்டாரு, திஸ் இஸ் ஏஒய் வெக்டாரு. ஸோ ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டார்னு எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் என்ன இருக்கும், இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ஏ வெறும் காம்போனன்ட் மட்டும் எழுதணும் அப்படின்னா, சரிங்களா? ஏ செட்டான்னு எழுதிக்கங்க. ஆக்சுவலா இது என்னன்னா ஏ காசிட்டா, இது வந்து ஏ சைன்டா. ஓகே, அடுத்து இங்க இங்க டயக்ராம் வரையறேன் அப்படின்னா, திரும்ப ஒரு தடவை நீங்க பாத்துக்கலாம் டக்குன்னு. ஓகேவா? ஒய் ரெட்டு, இது எக்ஸ். ஸோ இங்க அலாந்த இது வந்து ஏஎக்ஸ், ஏஎக்ஸ் வெக்டாரு, அலாந்த ஒய் ஆக்சிஸ் வந்து ஏஒய் வெக்டாரு. இங்க பாருங்க, இங்க இங்க இதோட க்ளோசிங் சைடு வந்து ரிசல்ட் அண்டு ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டாரு, ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டாரு. அடுத்து இதுக்கு ஜெட்டுக்கு பேரலா வேணும், இது வந்து ஏஎஸ்எட் வெக்டாரு. அப்போ இதுதான் க்ளோசிங் சைடு, திஸ் இஸ் த க்ளோசிங் சைடு, திஸ் இஸ் ஏ வெக்டாரு, திஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டாரு பிளஸ் ஏஒய் வெக்டாரு பிளஸ் ஏஎஸ்எட் வெக்டாரு. அதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ எழுதுற பாருங்க, இங்க அலாங் 2D வந்து பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டார், இது இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப், கரெக்டா? திஸ் இஸ் அ காம்போனன்ட் ஃபார்ம், காம்போனன்ட் ஃபார்ம். இதே இது வந்து 2D. இதே 3D பாத்தீங்கன்னா, ஏ வெக்டார் வந்து 3D பாத்தீங்க அப்படின்னா என்ன எழுதுவீங்க, ஏஎக்ஸ் வெக்டார் வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ஏஒய் ஜே கேப் இது வந்து நமக்கு 3D. இது எழுதிட்டோமா? அடுத்து மேக்னிடியூட் எழுத போறோம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டாரு, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் சிம்பிள் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் RA, இதுதான் சிம்பிள் RA. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஃபார்முலா என்ன? அலாம் 2D ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax² + ab cos θ ax² பிளஸ் ஏஒய் ஸ்கொயர். இங்க டைரக்ஷன், இங்க வந்து டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வரும்? டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டான் தீட்டா ஈக்குவல் டு ஏஒய் பை ax. இதுல இருந்து தீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் தானே? இல்ல இது பழசு தானே, சரி பரவாயில்ல, கம்பேர் பண்ணி நோட் பண்றீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம் தாராளமா. ஆனா டைம் ஆகும், கொஞ்சம் எடுத்துக்கல, எனக்கு தெரிஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா கூட இதை எழுதிக்கீங்க, நீங்களே கம்பேர் பண்ணி நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும் எழுதிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு எதுக்கு கம்பேர் பண்ணலாம், நீங்க ஈஸியா படிச்சுக்கிறீங்க. இது வந்து காம்போனன்ட் ஃபார்ம், திஸ் இஸ் த காம்போனன்ட் ஃபார்ம் ஆர் கார்டீசியன் ஃபார்ம், காம்போனன்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டார் in 3D. Okay, our resonance.
இதுதான் நம்ம ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் கூட சொல்லலாம் சார். நல்ல ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் திஸ் இஸ் கார்டி ஆர் கார்டீசியன் ஃபார்ம். கார்டீசியன் ஃபார்ம்ல x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் z ஆக்சிஸ் கார்டீசியன் ஃபார்ம். ஈஸியா இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எழுதும் போது கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு காது வலிக்குது. இது ஏதோ ஒரு சவுண்டு வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராப்ளம் இருக்கு. சார் ஸ்க்ரீன் தெரியல சார். என்னமா ஸ்க்ரீன் தெரியல? ஏ கேக்கல. ஸ்க்ரீன் தெரியல சார். ஸ்க்ரீன் தெரியல. அடங்கு இந்த மெசேஜ். ப்ராப்ளம் கொடுக்கலாம்னு பார்த்தேன். எழுதிட்டீங்களாப்பா? எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. வேற வெளில போறாங்களா யாரு? நோட் பண்ணிட்டீங்களா சார்? ஓகே. ஓகே எரேஸ் பண்ணலாமா? ப்ராப்ளம் இப்ப இங்க டைரக்ஷன் தெரியும் கரெக்டா? இங்க டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்ப இங்க டைரக்ஷன் தெரியும் கரெக்டா? எஸ் சார். ஓகே சோ எரேஸ் பண்றப்ப ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே இங்க டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. சோ இங்க டைரக்ஷன் தெரியணும். சோ இது கீழே தான் வரும். நீங்க அது கீழே எழுதிக்கோங்க. ஏன்னா எனக்கு இங்க இடம் பத்தல. ஓகேவா? சோ நமக்கு தெரியும் இங்க இப்ப பாருங்க y ஆக்சிஸோட பீட்டா, x ஆக்சிஸோட ஆல்பா, z ஆக்சிஸோட காமான்னு தெரியும். அப்போ அதுக்கு பேர் டைரக்ஷன் பேர் அது என்ன சொல்லுவோம்னா டைரக்ஷன்ஸ் ஆஃப் கொசைன் அப்படி சொல்லுவோம். டைரக்ஷன் ஆஃப் கொசைன். ஓகே டைரக்ஷன் ஆஃப் கொசைன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் சார் கொசைன் சொல்றோம்? நான் சொல்றேன் கவனிங்க. யாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, சவுண்ட் கேட்குதுமா? ஓகே
டைரக்ஷன் ஆஃப் கொசைன், கொசைன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒன்று டிரா பண்ற பாருங்க. இப்ப ஏ வெக்டர் இப்படி இருந்துச்சுங்க, ஏ வெக்டர் இங்க இருக்கு ஓகேவா, ஏ வெக்டர் இங்க இருக்கு. ஏ ஒய் எங்க இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா, இது வந்து ஏ ஒய் ஓகேவா, இது வந்து ஏ ஒய். இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கிட்டு சும்மா ட்ரையாங்கிளுக்காக ஒரு லைன் வரைஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம ஏ ஒய்யோட மேக் பண்ற ஆங்கிள் என்ன, ஏ வெக்டர் ஏ ஒய்யோட மேக் பண்ற ஆங்கிள் என்ன சொல்லுங்கப்பா, பீட்டா. என்ன ஒரு சொல்லுங்க பாக்கலாம். இப்ப பீட்டானா ஏஒய் பை ஏ, அப்ப ஆல்பானா ஆல்பா யாரோட, ஆல்பா எந்த எக்ஸ்ஸோட, ஆல்பா வந்து யாரோட, ஓகேவா சிம்பிளா சிம்பிளா. எஸ் சார். அப்ப காமா என்ன வரும், ஏ இசட் பை ஏ, இசட் பை ஏ, ஏ இசட் பை ஏ, அவ்வளவுதான். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்சிஸ்லயும் சொல்லிட்டோமே, இப்ப ஆல்பா பீட்டா காமா தான் நமக்கு தெரியணும். ஆல்பா வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார், ஓகேவா, டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டா புரியுதாப்பா? எக்ஸ் ஆக்சிஸ். பீட்டானா என்ன வரும், பீட்டா என்ன, பீட்டா என்னது பேர், பீட்டாக்கு என்ன பேர் கொடுப்பீங்க, direction of y axis, direction of a vector with respect to y axis. அது நீங்க எழுதிங்க. அப்ப காமா தான் என்ன எழுதிருக்கீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும். அப்ப இதுல இருந்தே கண்டுபிடிச்சலாமே பீட்டா. இப்ப பீட்டா வேணும்னா cos inverse போட்டுப்பீங்களா? எஸ் சார். எஸ் சார். cos inverse போட்டுப்பீங்களா? காமா வேணும்னா சார். alpha is equal to cos inverse of AX by A. அடுத்து beta is equal to cos inverse, of AY by A. AY by A. Cos inverse of AZ by A. AZ by A. இப்ப புரியுதா direction எப்படி இங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு, A vector direction? Yes sir. Yes sir. Note பண்ணிக்கிறேன். Note பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. Closed. Easy. ஒரு ஒரு இது புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் புரிஞ்சிடும். அதுக்காக வேகமா எழுதுங்க பார்க்கலாம், வேகமா. சோ இதுக்கு பேரு நீங்க எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப், நீங்க எழுதிக்கிங்க டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார், அப்புறமா எழுதிக்கிங்க. ஒன்னு எழுதிக்கிங்க, அப்புறமா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா எழுதிக்கிங்க. டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் பி வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் ஆக்சிஸ். அவ்வளவுதான்ப்பா, காம்போனன்ஸை முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. ஸோ காம்போனன்ஸ் ஆஃப் வெக்டார், தட் இஸ் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் இன் 2D, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் இன் 3D கம்ப்ளீட்டட். வேமா இல்லைப்பா, சுறுசுறுப்பா, குயிக்கா finish sir. Finish. Okay, super.
நோட் பண்றீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. 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 ஏரேஸ் பண்றப்பா ஏரேஸ் பண்றேன். நீங்க பேர் அப்புறமா எழுதிக்கங்க. ஓகேவா? டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் வித் ஸ்டேட்ஸ் அவ்வளவுதான். சோ இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. அவ இன்னைக்கு நடத்துனதே இந்த கம்பரிசன் எழுதிருக்கேன் பாத்தீங்களா? அது படிக்கிறதுக்கு தான். அது மட்டும் தான் தேவைப்படும். ஓகேவா? ஸ்டேட் போர்டு பசங்களா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆல்பா காமா பீட்டா உங்க புக்ல இருக்காது. சரிங்களா? ஆல்பா பீட்டா காமா உங்க புக்ல இருக்காது. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு நடத்துனது புரியுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 4j cap. ஓகேவா? அப்படின் இருக்கு. க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த காம்போனன்ட் ஆஃப், வாட் இஸ் தி காம்போனன்ட் ஆஃப், வாட் இஸ் தி காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் 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 எக்ஸ் கமா ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். காம்போனன்ட்ஸ் எழுதிக்கட்டுமா? காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஜெட் ஆக்சிஸ். க்வெஸ்சனை இப்படி கேட்கலாம். அப்படின்னா க்வெஸ்சனை எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் த ப்ரொஜெக்ஷன், ஓகேவா? வாட் இஸ் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் எழுதுங்க. Sir, what is the projection of A? அத கேக்குற நான் பேச கேக்குதாமா? சார், நான் பேச கேக்குதாமா? எஸ் சார். டைரக்ஷன் ஆஃப் A வெக்டார் அலாங் x y and z projection. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் யார் சொல்றீங்க பார்க்கலாம். சார், ரெண்டு மேக்னிட்டியூட் டைரக்ஷன கண்டுபிடிக்கணும் சார். क्वेश्चन என்ன கேட்க கூடாது. நான் நடத்திட்டேன், கண்டிப்பா புரியும். கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஆங்கிள்லாம் கிடையாது, क्वेश्चन கரெக்ட்டா பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் ஒவ்வொண்ணுக்கும் பேர் எழுதி போட்டிருப்பேன் பாருங்க, ஒவ்வொண்ணுக்கும் நேம் எழுதி போட்டிருப்பேன் பாருங்க. இப்போ ஏ வெக்டார் தான், அதுக்கு பேர் எழுதிருக்கேன். அப்போ இவங்க க்வெஸ்சன் என்ன கேக்குறாங்க, காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் கேக்குறாங்க. எந்த இடத்துல ஒரு பேர் எழுதி போட்டிருக்கேன், காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், காம்போனன்ட் ஆஃப் பி வெக்டார் அலாங் ஒய் ஆக்சிஸ், காம்போனன்ட் ஆஃப் பி ஏ வெக்டார் அலாங் ஜெட் ஆக்சிஸ். எங்க எழுதி போட்டிருக்கேன், எழுதி போட்டிருப்பனே, விட்டுருக்க மாட்டேனே. எழுதி போட்டிருக்கீங்க சார். சார், காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் 2 ஆ சார். வாட் ஆர் தி வாட் ஆர் தி காம்போனன்ட்? சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். AY வந்து 4 சார், AX வந்து 2 சார். AR along AZ AZ சார் 0 வருமா சார்? சார் 1 கரெக்ட் தான், இல்ல 0 தான். இங்க பாருங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் A வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன? AX. கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். AY அலாங் எக்ஸ் Z ஆக்சிஸ் என்ன? AZ. கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். இதெல்லாம் பா காம்போனன்ட்ஸ். எஸ் சார். ஓகே. இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, A வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் + 4j கேப். என்ன சார் கே விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இங்க ஜெட் வரை கேட்டிருக்காங்க, கே எது இல்லையோ அதுக்கு 0 போட்டுருங்க, 0 கே கேப். ஓகே சார். சொல்லுங்க, இப்ப இதானப்பா AX? எஸ் சார். இதானப்பா இதானது AZ. ஆன்சர் என்ன? AX equal to 2 AY B is equal to AY is equal to 4 மட்டும்தான் கேக்குறாங்க, வேற எதுவும் கேக்கலையே. க்வெஸ்சன் என்ன? காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் கேக்குறாங்க.
இல்லனா இல்லனா இன்னொரு பேர் என்ன ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் னு கேக்கலாம் ஓகேவா எஸ் சார் சரி அடிஷனலா ஒரு क्वेश्चन கேக்கலாமா இல்ல அடிஷனலா ஒரு क्वेश्चन வாட் இஸ் தி மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிங்க மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிங்க ஏ சமகா சார் இந்த ஏ சமக்கு மேக்னிட்யூட் ஏ சமக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிங்க இந்த வெக்டரோட மேக்னிட்யூட் கண்டுபிடிங்க சோ காம்போனன்ட்ஸ்னா AX AY AZ தெரிஞ்சுக்கங்க காம்போ ஓ ஏ வெக்டரோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னா AX AY AZ சரி இப்ப மேக்னிட்யூட் எதுக்கு கண்டுபிடிங்க மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் root 2 square 2 root 5 root of 8 square root of 8 square plus root of 2 square plus 4 square sir sir answer is 2 root 5 sir sir கவனிங்க சூப்பர் சூப்பர் சோ சார் என்ன சொல்லி கொடுத்தீங்க தெரியுமா மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க i கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணனும் 2 ஸ்கொயர் அடுத்து j கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணனும் 4 ஸ்கொயர் அடுத்து k கேப் ஐயோ k கேப் இல்லையா சரி அப்பதானா புரியதா புரியதா எழுதலாம் okay that's all yes two sir root five. Any doubt no sir no doubt sir okay super okay avala easy a irchu question indhe romba easy a irchu sir appo or homework sum kudukava edithikringla yes sir okay va என்ன சம் கொடுக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணுங்க க்வெஸ்சன் செகண்ட் க்வெஸ்சன் செக் பண்ணுங்க செக் வெதர் ஃபாலோவிங் செக் வெதர் ஃபாலோவிங் ஃபாலோவிங் வெக்டார் சார் செக் வெதர் ஃபாலோவிங் வெக்டார் சார் யூனிட் வெக்டார் வெதர் ஃபாலோவிங் வெக்டார் சார் யூனிட் வெக்டார் ஆர் நாட் யூனிட் வெக்டார் தா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கேப் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப் பிளஸ் ஜே கேப் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேப் பை ரூட் டூ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா i cap by root 2 j cap by root 2 நினைக்கிறேன் root 2 fifth வந்து பாத்தீங்கன்னா i minus i cap by root 2 minus j cap by question தெளிவா புரியதா என்ன கேக்குறாங்க இவங்க இந்த கொடுத்திருக்காங்கல இவங்கல்ல யாரெல்லாம் யூனிட் வெக்டார் யாரெல்லாம் யூனிட் வெக்டார் இல்ல அப்படினு கேக்குறாங்க யாரெல்லாம் யூனிட் வெக்டார்ஸ் யாரெல்லாம் யூனிட் வெக்டார் இல்ல சொல்லுங்க யாரெல்லாம் யூனிட் வெக்டார் யாரெல்லாம் யூனிட் வெக்டார் இல்ல இதுக்கு தான் ஓல்டு கிளாஸ் பாத்துருக்கோம் சொல்லுங்க யூனிட் வெக்டார் அப்படின்னா என்ன சொல்லிருக்கேன் யூனிட் வெக்டார் பத்தி பேர்ல இருக்கு வெக்டார் ஆஃப் யூனிட் நோ டைமென்ஷன் நோ யூனிட் நோ டைமென்ஷன் நோ யூனிட் முக்கியமான வார்த்தை என்ன அதோட மேக்னிட்யூட் என்ன மேக்னிட்யூட் 1 யூனிட் மேக்னிட்யூட் ஆஃப் யூனிட் வெக்டார் 1 கரெக்ட்டா எஸ் சார் எஸ் சார் பேர்ல இருக்கு பாருங்க யூனிட் சோ அதோட மேக்னிட்யூட் என்னன்னா 1 ஓகேவா சரி அப்போ இந்த கொடுத்திருக்க மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்க அஞ்சு அஞ்சு இருக்குல்ல ஒவ்வொரு வெக்டாரோட மேக்னிட்யூட் கண்டுபிடிங்க ஆன்சர் ஒன்னு வந்துச்சுன்னா அவங்க யூனிட் வெக்டார்
ஓகே சார் எஸ் அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த வெக்டரோட மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த வெக்டரோட மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க சோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन மணி அண்டாங் சார் ஐ கேப்பே ஒரு யூனிட் வெக்டர் தானே அதுவும் அது ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர் தானே அப்படிதானே ஆமா சார் எஸ் சார் அப்போ ஜே கேப் ஒரு யூனிட் வெக்டர் தான் சார் ஐ கேப் என்னது யூனிட் வெக்டர் பா நான் தான் சொன்னேன் ஐ கேப் ஜே கேப் ஜே கேப்லாம் யூனிட் வெக்டர் தானே யூனிட் வெக்டர் தானே இருந்தாலும் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது மேக்னிட்யூட் 1 வந்தாதான் நான் யூனிட் வெக்டர்னு சொல்லுவேன் அப்படி நீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இப்போலாம் அது வந்து ஏ னே எடுத்துக்கனே இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஏ வெக்டர் வந்து ஐ கேப் மட்டும் கொடுத்திருக்காங்க ஏது மத்ததெல்லாம் கொடுக்கலனா ஜீரோனு அர்த்தம் ஓகேவா அப்ப இதுக்கு இதுக்கு இது பக்கத்துல என்ன இருக்கு இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஐ கேப்ோட கோஎஃபிஷியன்ட் 1 ஜே கேப்ோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு எதுமே இல்ல ஜீரோ ஜே கேப் ஜீரோ ஜீரோ கே கேப் இப்ப கண்டுபிடிங்க மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் ஆன்சர் என்ன ஒரு 1 0 0 1 1 தானே எஸ் சார் பிளஸ் ஆர் மைனஸ் 1 சார் பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஓகே 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 நீங்க அப்படி சொல்ல வரீங்களா ஓகே 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 நமக்கு மேக்னிட்யூட் மட்டும் தான் வேணும் நோ மைனஸ் நோ மைனஸ் ஓகே 1 ஓகேவா 1 சரியா அப்ப யூ இதுக்கு மேக்னிட்யூட் 1 வருதா எஸ் சார் இது என்ன வெக்டர் யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் அப்ப மத்ததெல்லாம் ஹோம்வொர்க் சார் இதெல்லாம் எப்படி சார் போறது எல்லாத்தையும் என்ன பண்ணனும் எல்லாத்தையும் என்ன பண்ணனும்னா மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னா ஐ ஸ்கொயர் ரூட் போட்டு ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் எதுமே யாராவது இல்லனா உங்களுக்கு ஜீரோ கொடுக்கும் புரிஞ்சதா எஸ் சார் மத்ததெல்லாம் ஹோம்வொர்க் ஓகே ஓகே சார் அப்ப இதுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் இதுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் இதுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் இதுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் எவனுக்கு 1 வருதோ அவளா யூனிட் எடுத்து போட்டு யூனிட் வெக்டர் எவனுக்கு 1 வரல அவளா யூனிட் வெக்டர் கிடையாது அவ்வளவுதான் ஓகே முடிஞ்சு ஓகே இப்போ உங்க புக்ல ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கொடுத்திருக்காங்க அப்படினா சோ புக்ல என்ன ப்ராப்ளம் கொடுக்கல இப்போ ரிலேட்டடா அடிஷன் ஒன்னு நடத்தணும் அது நடத்திட்டு தான் கொடுக்கணும் சோ இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா எஸ் சார் எஸ் சார் நாம் போன பக்கவா புடிச்சதா எஸ் சார் எஸ் சார் ஒரு இது பாருங்க क्वेश्चनல क्वेश्चनல ஒரு வெக்டரை காம்போனன்ட் ஃபார்முல கொடுத்தாங்க அப்படினா அதோட மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க தெரியணும் ஓகேவா எப்படி கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் போட்டு ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் கே இருந்துச்சுன்னா கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா ஓகே ஓகே ஈஸியா ஓகே தானா ஓகே சார் எஸ் சார் சோ காம்போனன்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் சோ இது வரைக்கும் என்னென்ன எல்லாம் முடிச்சிருக்கோம் நாம கவனிங்க ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார்னா என்னன்னு ஸ்கேலார்னா என்னன்னு சொன்னேன் வெக்டார்னா என்னன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வெக்டார் எப்படி சிம்பிள் சொன்னேன் அப்புறம் எப்படி நோட்டேஷன் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் த ஆங்கிள் சொன்னேன் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னேன் அப்புறம் வெக்டார்ஸோட டைப்ஸ் சொன்னேன் அதுக்கப்புறம் வெக்டார்ஸோட அடிஷன் சொல்லியிருக்கேன் வெக்டார்ஸோட அடிஷன் சொல்லியிருக்கேன் வெக்டார்ஸோட சப்ராக்ஷன் சொல்லியிருக்கேன் ஓகேவா அடிஷன் வெக்டாரு சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டாரு அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் சொல்லியிருக்கேன் இவ்வளோ இது முடிச்சிருக்கோம்ப்பா ஓகேவா ஓகே எஸ் சார் ஓகே சரி கிளம்பலாமா அது டவுட் இருந்தா கேட்டுங்க கேட்டுட்டு போங்க ஓகேவா ஐயா சுவாத்திய மட்டும்தான் சார் கூப்பிடுறாரு மற்றவங்களாம் கூப்பிட மாட்டாரு அப்படிலாம் நினைக்கிறது ஐயாவா மற்ற பேர் என்ன ஹேமா ரோஹிணி துகாதேவி இப்போ புதுசாக வந்தாங்களே ரித்திகா கவினிய மதுமிதா
அப்புறம் ஐயோ உங்க பேரு வந்திருக்கு என்னமா இன்னைக்கு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிருங்க சார் நாளைக்கு கரெக்டா சொல்லிடலாம் சரி இது நல்ல ஐடியா ஓகே ஓகே சோ ஹாப்பி மார்னிங் ஹேவ் எ நைஸ் டே எல்லாம் சேஃபா இருங்க Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.